அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் சரவணன். நான் ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில 2013 இருந்து நான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஏ, போலீஸ், ஆர்ஆர்பி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதில் நான் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கிளாஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் எஸ்ஏக்கு சைக்காலஜி கிளாஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி என்னுடைய இது என்ன அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் ஒன்னா குரூப் ஒன்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் மேக்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துறது. அது என்னோடய வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் நடக்கும்போது குரூப் ஃபோர்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணி போட்டிருந்தேன், அந்த வீடியோ நம்ம குரூப்பில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம்னு இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டேன். ஏன்னா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் இஸ் அ ட்ரெண்டிங், அதாவது சேஞ்சஸ், ஏதாவது சேஞ்சஸ்னா அந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சோ அந்த சேஞ்சஸை தான் நம்ம என்ன பண்ணணும், பார்த்துட்டு போனாதான் நம்மளுக்கு எப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, என்ன மாடலில் கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்மளால் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஸ்டினை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனால என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், ஓகே இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க, இந்த மாதிரி மெத்தடில் இருந்தால் கொஸ்டின் வரப்போகுது, நம்மளால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உனக்கு வர ஆரம்பிச்சு. ஓகேவா? எஸ் கவனிங்க, இப்போ கொஸ்டின் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் வந்து கொஸ்டின் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த கொஸ்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் லோக்கல் டிஸ்கில், அதாவது உங்களுடைய லேப்டாப்போ உங்களுடைய மொபைல் எனிதிங் எதுலேயோ வச்சுட்டு, ஓகேவா, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு, இன் வே பெஸ்ட் வே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஹார்ட் காப்பியை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை என்ன என்ன பண்ண முடியும், ஆன்சர் நான் டிக்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எஸ் நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த லாஸ்ட் இயர்லேருந்து போகலாம், 2019லேருந்து போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 2019 போலீஸ் எக்ஸாமில் சைக்காலஜியில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 30 கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா 2019 கம்ப்ளீட் ஆகிருக்கும். எஸ் சார் பாப்போமா? எஸ் கவனிங்க, கொஸ்டின் நம்பர் 1, ஏ என்பவர் எக்ஸின் தந்தை. ஏ என்பவர் எக்ஸினுடைய தந்தை. எந்த ஆரோ எங்க போறோம்னா, இவருக்கு இவர் என்ன உறவுன்னு அர்த்தம். அப்ப எக்ஸுக்கு ஏ என்ன உறவு, தந்தை உறவு. ஏ என்பவர் எக்ஸினுடைய தந்தை. ஓகேவா? எக்ஸுடைய தந்தை அப்பா யாரு, ஏ தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி தந்தைனா இவர் யாரு, மேல், ஆண் வர்க்கம். அப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பி ஒய்யின் தாயாவார். பின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த பி வந்து யாரு, எப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒய்யினுடைய தாயார். அப்ப இவங்களுடைய அம்மா, அம்மா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கலி என்ன வரும், ஃபீமேல். முடிஞ்சு போச்சா? இவங்க மேல் கேட்டகிரி, இவங்க ஃபீமேல் கேட்டகிரி. அடுத்த இது, மற்றும் இஜட்டின் சகோதரி. மற்றும் இஜட்டின் சகோதரி ஒய் ஆவார். இசட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இசட்டோட சகோதரி. என்ன சொல்லியிருக்காங்க, சகோதரி யாரு, ஒய். அப்ப ஒய் வந்து ஆட்டோமேட்டிக்கல் என்னது, ஃபீமேல் தானே. சகோதரின்னு என்ன அர்த்தம், ஃபீமேல். கீழுள்ள எந்த கூற்று உறுதியாக சரியல்ல, பி இஜட்டின் தாய். பி வந்து இசட்டின் தாய், இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படித்தானே. ஏன்னா சகோதரியா இருக்கிறனால இவங்களுடைய அம்மா அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு அம்மாவா இருக்கலாம், இல்ல சித்தப்பா பையன் பெரியப்பா பையனா கூட இருக்கலாம், எப்படி சொல்ல முடியாது, இருக்கலாம் இல்லாமையும் போகலாம், இருக்கவும் செய்யலாம்ல, சரியாவும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே, அடுத்து ஒய் ஏயின் மகன். ஒய் வந்து ஏயோடைய மகன். இவங்க ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கிருவோம் எக்ஸாம்பிள். அப்ப இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியோ இது அக்கா தங்கச்சியோ தான் இருக்க முடியும். ஆனா ஒய்ய வந்து என்னன்னு சொல்றான், ஒய் ஏயினுடைய மகன் அப்படின்னு சொல்றான். ஏயினுடைய மகனா இருக்க முடியுமா, ஏன்னா இது ஃபீமேல். ஃபீமேல்னா என்ன அர்த்தம், மேல் கிடையாது, மேல்னா தான் மகன் சொல்ல முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி அது தப்புன்னு முடிவாயிருச்சு. என்னது, ஒய் வந்து ஆணே கிடையாது, ஒய் வந்து ஒரு பெண். அப்ப பெண்ணுன்னு போது மகனே வராது, அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்ப சரியான ஆன்சர் என்னது, ஒய் ஏயின் மகன் என்பது கரெக்டான ஆன்சர். ஏன்னா சரியல்ல அப்படின்னு தான் கேட்டிருக்கான், எது தப்புன்னு கேட்டிருக்கானோ இல்லையா, எது ரைட்டுன்னு கேட்கல. ஓகேவா? எஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 2, எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள், எந்த ஆணும் படிக்கவில்லை, இந்த கூற்றின்படி எந்த விடை சரியானது. இது என்னது, இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி ஸ்லாஜிசம். எது கீழே வருது, ஸ்லாஜிசம் கீழே வருது. என்ன சார், ரொம்ப சிம்பிள் கவனிங்க, எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா சிறைவாசிகள், சிறை வாசிகள், எல்லா சிறைவாசிகளுமே எப்படி இருக்கிறாங்க, ஆண்களுக்குள்ளதான் இருக்காங்க அப்படித்தான சொல்றான். அப்ப ஆண்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கிறான், ஆண்கள் கேட்டகரிக்குள்ளதான் எல்லா சிறைவாசியும் இருக்கிறான்.
அப்ப அது போக ஆண்கள் இருப்பான்ல, சிறையில் இல்லாதவங்கள நம்மளாம் வெளியில தானே இருக்கோம். நம்மளாம் என்ன அர்த்தம், இந்த பக்கம் இருக்கிறோம்னு அர்த்தம் ஆண்கள்ல. ஓகேவா? எஸ். அடுத்த க்வெஸ்சன், அடுத்த ஸ்டேட்மெண்ட், எந்த ஆணும் படிக்கவில்லை. இந்த ஆண்கள் எவனுமே என்ன அர்த்தம், படிக்கவே இல்லை. அப்ப படிக்காத கேட்டகிரின்னு ஒருத்தர் இருக்கான், படிக்காதவர்கள், படிக்காதவர்கள், எந்த ஆணுமே படிக்காதவன். ஓகேவா? அப்ப பெண்ணும் படிக்காதவன் இருப்பான். இந்த படத்துல பெண்ணு ஒரு சில பெண்கள் படிக்காதவங்களா இருக்கலாம், மேபி அந்த கேட்டகிரில வரலாம். ஆனா நம்ம கொடுத்துருக்கிறது எல்லா ஆண்களுமே, எந்த ஆணுமே படிக்காதவர்கள் அப்படின்னா எல்லா ஆணுமே படிக்காத கேட்டகிரிக்குள்ளதான் வந்துருவான். அப்ப இந்த கேட்டகிரில வரலாம். இப்ப இந்த கூற்றின்படி எந்த விடை சரியானது? எந்த சிறைவாசியும் படிக்கவில்லை. எந்த சிறைவாசியும் படிக்கவில்லை. ஏன்னா படிக்காத கேட்டகிரிக்குள்ளதான சிறைவாசி இருக்கிறான், கரெக்டா? அப்ப த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. செகண்ட், பெண் சிறைவாசிகள் கிடையாது சொன்னாங்களா? அப்படி எல்லா சிறைவாசிகளும் பெண் சிறைவாசிகள், எல்லா சிறைவாசிகளும் ஆண்கள், அப்ப பெண் சிறைவாசிகள் கிடையாது அப்படின்றான். அடுத்தது, எல்லா சிறைவாசிகளும் பெண்கள், எல்லா சிறைவாசியும் பெண்ணா? கிடையவே கிடையாது. ஓகேவா? சில சிறைவாசிகள் படிக்கவில்லை, அதுவும் கிடையாது. பெஸ்ட் ஆன்சர் விச் ஒன் இஸ், நான் ரீசனிங்ல அடிக்கடி சொல்லுவேன், விச் ஒன் இஸ் அ பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மோஸ்ட் ஆஃப் டூ ஆன்சர்ஸ் வந்துச்சுனாலும் விச் ஒன் இஸ் அ பெஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஹியர் பெஸ்ட் ஆன்சர் இஸ், எந்த சிறைவாசியும் படிக்கவில்லை. எந்த சிறைவாசியும் என்னது, படிக்கவில்லைன்ற கேட்டகரியில தான் வர்றாங்க. இங்க பெண்கள்ன்ற ஒரு விஷயத்தை பத்தியே பேசல. ஓகேவா? அதனால நீ பெண்களுக்குரிய ஆப்ஷன் போக கூடாது. அப்ப ரெண்டு ஆன்சர்ல எது பெஸ்டா வரும்? ஏபில ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர், பிகாஸ் பெண்களை பத்தி பேசல, சிறைவாசி ஆண்கள் படிக்காதவர்களை பத்தி பேசுறாங்க. அந்த கூற்றின்படி எல்லா சிறைவாசிகளும் படிக்காதவர்கள், அதான் கரெக்டா? அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 3, தனித்து நிற்பது எது என்பதை காணவும். எக்ஸ் கதிர்கள், தொலைபேசி, வானொலி, கணினி. தொலைபேசி, காணொலி, கணினிலாம் ஒரு பொருள் பார்க்கக்கூடியது, கம்ப்யூட்டர் பார்க்குறோம், ஒரு டச்சபிள் இது. ஆனால் பட் எக்ஸ் கதிர்கள்ன்றது அது ஒரு ரேஸு, அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஓகேவா? அது ஒரு ரேஸ், அதுவும் இதுவும். அப்போ எதுதான் ஆட்மேன் அவுட்டு? ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ் கதிர்கள். இது ஈஸியாக எல்லாரும் போட்டிருப்பார். அடுத்தது நெக்ஸ்ட்டு, டிஐஜி என்பதை 497, டிஐஜி என்பதை 497 என்ற சங்கேத எண்களில் குறிப்பிட்டால், 2556 என்ற எண்ணை எப்படி எழுத முடியும் அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எப்பவுமே நீ என்ன பண்ணணும், ஏபிசிடி தெரியணும். அது எப்படி எழுதணும், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யு வி டபிள்யூ எக்ஸ் ஒய் அண்ட் இசட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. கவனிங்க, ஏபிசிடி நீ என்ன வித்தியாசமா எழுதிருக்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட என்கிட்ட படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியாது, அவங்களுக்கு நான் சொல்றேன். ஏபிசிடி நீ இப்படி எழுதுனேன்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். எப்படி சார்? இப்ப ரிவர்ஸ் பொசிஷன், இஜெட்னுடைய ரிவர்ஸ் பொசிஷன் என்னன்னா 1, மேல பார்த்து சொல்லிடலாம். பியோட ரிவர்ஸ் பொசிஷன் என்ன? 5. சப்போஸ் கொடுப்பான் டிடபிள்யூ எஃப் யூ ஹச்எஸ் வாட் இஸ் அ நெக்ஸ்ட். அப்ப டிடபிள்யூ எஃப் யூ ஹச்எஸ் அதுக்கடுத்து 1 விட்டுட்டு நீ சொன்னா போதும், ஜே கியூ ஈஸியா சொல்ல முடியுதா ஆன்சரை? புரியுதா? எஸ். அப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எழுதிக்க ஏபிசிடி எப்பவுமே. அப்ப நீ போன உடனே எக்ஸாம் ஹால்ல நீ என்ன பண்ணிரு, டக்குன்னு ரஃப் ஒர்க்ல என்ன பண்ணிரு, ஏபிசிடி இந்த மாதிரி எழுதி வச்சுக்க. ஏன்னா கண்டிப்பாக ஏபிசி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் அது கண்டிப்பா கேட்டுருவான், கன்ஃபார்மா உண்டு. அல்பபெட் சீரீஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், அல்பபெட்ஸை யூஸ் பண்ணி கோடிங் அண்ட் டி கோடிங்ல கேட்கலாம், நிறைய விஷயத்துல கேட்கலாம், டிக்ஷனரி ஆர்டர் நிறைய விஷயம் இருக்குது அல்பபெட்ஸ் யூஸ் பண்ணி. அதனால நீ போன உடனே நீ என்ன பண்ணிரு, ஃபர்ஸ்ட் இந்த ஏபிசிடி எழுதிக்க. இப்ப பாங்க, டினா 4, ஃபோர்த்து பிளேஸ் தானே டி? ஆமா கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஐனா 9th பிளேஸ், கரெக்டா? ஆமா கரெக்டா இருக்கு. ஜினா 7th பிளேஸ், கரெக்டா இருக்கா? எஸ் கரெக்டா இருக்கு. இப்ப கவனிங்க, இப்ப நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு, பி. 5th பிளேஸ்ல இ, 5th பிளேஸ்ல பி, 6th பிளேஸ்ல எஃப். அப்ப என்னது, பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 5,
க்வெஸ்சன் நம்பர் 5 பாருங்க. ஒரு குறிப்பிட்ட மொழியில், ஒரு குறிப்பிட்ட மொழியில் சி ஹெச் ஏ ஆர் சி ஓ ஏ எல் என்பது 4516493 MORALE என்பது 296137 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளன எனில் ROCHEL என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும்? ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ 694573, ஆப்ஷன் பி 673958, ஆப்ஷன் சி 693578, ஆப்ஷன் டி 693857. ஓகேவா? எஸ் கவனிங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், டிக் அப்படின்னு பார்த்தா அந்தந்த பிளேஸை கொடுத்துருந்தான். சியோட பிளேஸ் 4ஆ இல்லை, அப்போ ஹச்சோட பிளேஸ் 5ஆ இல்லை. ஆனால் அப்போ அவங்களும் அசைன் பண்ணுறாங்க, சினா 4 ஹச்னா 5, ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஏனா 1, ஆறுனா 6, சீனா 4, ஓனா 9, ஏனா 1, எல்னா 3 அப்படின்னு அவங்களே அசைன் பண்ணுறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்கிறதுக்கு அவங்க என்ன நம்பர் கரெக்டாக வரும்? இப்போ ஆர், ஆறுனா இங்கே என்ன வரும், இந்த மூணாவது இதை கூட எடுத்துக்கலாம், மூணாவது மூணாவதா 6. இங்கேயும் பாருங்களேன், 6க்கு 6 தான் வந்திருக்கும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் 6. எப்பவுமே கோடிங் அண்ட் டிகோடிங்ல சொல்கிறேன், கவனிச்சுங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபுல்லாக கண்டுபிடிச்சி ஆப்ஷன் பார்க்காதீங்க, எலிமினேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். சிக்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தா எல்லாமே அப்படி தான் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டுக்கு போயிடணும். ஏன் சார் செகண்டு அப்படி பண்ணினா தான் எனக்கு என்ன அர்த்தம், டக் டக்குன்னு எலிமினேட் பண்ணி ஆன்சர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல் எல்னா அந்த இருக்கா, எல்னா என்னது 3, இங்கேயும் இருக்குது, எல்னா என்னது 3. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டா ஓகே உனக்கு, எல்னா 3. சிக்ஸில் ஆரம்பித்து த்ரீயில் முடிகிற ஆப்ஷன் எத்தனை இருக்குது? இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கல் ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சார் நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் போட்டு தானே சார் போடுவேன், இப்படிலாம் போடுறது தான் சார் டைம் வேஸ்ட், எதுக்கு சார் டயத்தை வேஸ்ட் பண்ணுற? அப்போ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு பார் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா அப்போ விட்டுட்டேன். அடுத்து லாஸ்ட் பார்க்குறேன், சிக்ஸில் ஆரம்பித்து த்ரீயில் முடிகிற ஆப்ஷன் சப்போஸ் ரெண்டு இருந்துச்சுன்னா அடுத்து இங்கே ரெண்டாவது, அடுத்து இது, இப்படியே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டுங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்லேருந்து, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்லேருந்து, இந்த மாதிரி தான் கோடிங் அண்ட் டிகோடிங்கில் ஆன்சர் போடணும். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் போடுற மாதிரி, ஆப்ஷன் என்ன பண்ணிடணும், எலிமினேட் பண்ணிட்டு டக்குன்னு ஆன்சர் போடணும். அதை விட்டுட்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சி நீ டிக் அடித்தாலும் உனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே மார்க்கு தான் யாருக்கு, இந்த மாதிரி செய்யக்கூடிய நான் சொல்லி கொடுக்குறேன்ல அவனுக்கும் அதுக்கும் ஒரே மார்க் தான் கிடைக்கும். இவனையும் பரவாயில்ல பாவம், கஷ்டப்பட்டு எல்லா நம்பரும் கண்டுபிடிச்சிருக்கா, நீ எக்ஸ்ட்ரா மார்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, நமக்கு தேவை டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நீ எல்லாமே கண்டுபிடிச்சேன்னு என்ன ஆகும், ஒரு 10 செகண்ட், ஒரு 20 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும் சார். 20 செகண்ட் தானே சார், 10 செகண்ட் தானே சார். 10 கொஸ்டினுக்கு 10 செகண்டை சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, எத்தனை செகண்ட், 60 செகண்ட். 60 செகண்ட்ன்றது ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்தில் ஏதாவது ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண முடியும், இல்லை ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நீ சேவ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 6. காலியிடத்தை நிரப்பும் சரியான வார்த்தையை விடைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். மருத்துவர் வெள்ளை டேஸ் கருப்பு. மருத்துவர் வெள்ளை, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க மருத்துவர் அப்படின்னா. கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கவன் யாரு, கீழே கொடுத்துருக்க ஆசிரியரா, நோயாளியா, ஆடையா, வக்கீலா? யார் போட்டிருப்பா, வக்கீல் தான் கருப்பு கோட்டு போட்டிருப்பாங்க. அப்ப ஆன்சர் இஸ் வக்கீல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 7. வெறிநாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட விலங்கு ஆரோக்கியமான விலங்கை கடித்தால். வெறிநாய் பாதிக்கப்பட்ட விலங்குப்பா, மனிதன் ஒரு விலங்குன்றான் நிறைய பேர். சோசியோ சார், மேன் இஸ் அ சோசியோ அனிமல் சார், யூனோ அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் இங்க சொல்லாத, ஓகேவா? மனிதன் ஒரு சமுதாய விலங்கு சார் அப்படின்னு அந்த வேலையில இல்ல. ஒரு விலங்கு இருக்கு, அந்த விலங்குக்கு வெறிநாய் கடிச்சிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு, வெறிநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த விலங்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு விலங்க போய் கடிச்சிச்சுன்னா நிச்சயமாக வெறிநாய்க்கடி நோய் பரவும் அப்படின்றான். திட்டவட்டமாய் சரி, அநேகமாய் சரி, ஆதார கூறுகள் போதாது, திட்டவட்டமாய் தவறு. கண்டிப்பா வந்து இப்ப கொரோனா டைம் தானே கரெக்டா, இப்ப கொரோனா டைத்துல நம்ம என்ன பண்றோம், அதை ஒரு பொருளை நம்ம வச்சுட்டு கை கூட கொடுக்கக்கூடாதுன்றாங்க. என்ன காரணம், இப்ப என்கிட்ட வைரஸ் இருக்குது கையில, என்கிட்ட இருக்குது அப்படின்னா கை கொடுத்தேன் அவங்களுக்கு அந்த வைரஸ் வந்துருமா, நான் தும்முனா அந்த வைரஸ் அவங்களுக்கு பரவிடுமா, அதனால என்ன அர்த்தம், கண்டிப்பா. அப்ப அதுல கடிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்க, நம்ம ஒருத்தனை போய் கண்டிப்பா நம்ம 100% போயிடும். அப்ப என்ன அர்த்தம்,
ஒரு விலங்கு பாதிக்கப்பட்ட விலங்கு இன்னொரு விலங்கு கடிச்சுனா கண்டிப்பாக பரவுன்றது திட்டவட்டமாய் சரி, அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், நெசசரி என்ற வார்த்தை எத்தனை எத்தனை எழுத்துக்கள் உள்ளன, அதுவும் நெடுங்கோணத்தில் உள்ள மாதிரி அதே வரிசையில் அதிக எழுத்துக்களை அதனிடையே இந்த வரிசையில் கொடுத்து கொண்டிருக்கின்றன. குவஸ்டினே தப்பு, இது அப்பவே சொல்லிட்டாங்க. நாலு ஆன்சர்ல நீ எது போட்டாலும் கரெக்ட்னு சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் மார்க் கொடுக்கப்படும் சொல்லிட்டான். 2019 நடந்த எக்ஸாம்ல இதுக்கு எது கொடுத்தாலும் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், இந்த நெசசரின்றதுக்கு வந்து ஏற்கனவே கிளாஸஸ்ல ரெக்கார்டட் கிளாஸஸ்ல நம்ம கொடுத்துருந்தோம், போலீசி கிளாஸ் படிச்சவங்களுக்கு, அவங்களுக்கு நான் டீட்டெயில்ஸா அதை சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? எஸ். ஆனா இந்த கொஸ்டின் அங்க தப்பு, அதனால கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 9. வெறிநாய்க்கடி நோயை கண்டுபிடிக்க மேலை நாடுகள் தேவையான அனைத்தும் அடங்கிய ஆய்வுக்கூடங்களை கொண்டிருக்கின்றன. திட்டவட்டமாய் தவறு, ஆதாரக்கூறுகள் போதாது. அநேகமாய் சரி, அநேகமாய் தவறு. அப்ப என்ன அர்த்தம்? வெறிநாய்க்கடி கண்டுபிடிக்க மேலை நாடுகள் தேவையான அனைத்தும் அடங்கிய ஆய்வுக்கூடங்கள் கொண்டிருக்கின்றன அப்படின்னா இருக்குன்னு சொல்ற, அதுக்கு ப்ரூஃப் ஏதாவது எவிடன்ஸ் கொடு. இங்கே இந்த சிட்டில இந்த இடத்துல இப்படி ஒரு லேபரட்டரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிய இல்ல. அப்ப ஆதார கூறுகள் போதுமானதாக இல்லை, போதாது. ஆன்சர் ஆதார கூறுகள் போதாது, இதுதான் சரியான ஆன்சர் 9th க்வெஸ்சனுக்கு. க்வெஸ்சன் நம்பர் 10. பி உண்மையானது என்றால் கியூவும் உண்மையானது, பி தவறானது என்றால் கியூவும் தவறானது. இந்த தொடர்பின் ஒப்பீடானது சுயேட்சையானது, சம மதிப்புள்ளது, ஒன்றுக்கொன்றுடன் தொடர்புடையது, எதிர்மறையானது. ஆட்டோமேட்டிக்கா தெரியுது இது கரெக்ட்னா அது கரெக்ட், இது தப்புனா அதுவும் தப்பு. அப்ப ஒன்னு டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று இருக்கு. அப்ப ஒன்று கொன்று எப்படி இருக்கு? தொடர்பு இருக்குது. அப்ப ஒன்று கொன்று தொடர்புடையது சரியான பதில். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 11. ஒரு வகுப்பில் 35 மாணவர்களுடைய சராசரி வயது 16. ஒரு வகுப்பில் 35 மாணவர்களுடைய சராசரி வயது 16. 35 மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சராசரி வயது எவ்வளவு? 16. 20 முதல் 21 மாணவர்களின் சராசரி வயது 14. 21 மாணவர்களுடைய சராசரி வயது எவ்வளவு? 14. எனில் மீதமுள்ள 14 பேருடைய சராசரி என்னன்னா க்வெஸ்சன் கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டோட்டல் கண்டுபிடிக்கணும். அப்ப இது ரெண்டையும் பெருக்குனாதான் நம்ம டோட்டல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் நமக்கு பெருக்குனாதான் இந்த டோட்டல் கிடைக்கும். 35 × 16. 35 × 16 எவ்வளவு வரும்? 560. நெக்ஸ்ட் 21 × 14. ஓகேவா? 21 × 14 எவ்வளவு வரும்? 294. ஓகேவா? அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும்? மிச்சம் இருக்கக்கூடிய 14 பேருடைய மொத்த வயது கிடைச்சிரும். மொத்த வயது கிடைச்சிரும். இது சராசரி வயது, இது மொத்த அந்த வகுப்பிலுடைய மொத்த 35 மாணவர்களுடைய மொத்த வயது, இது 21 மாணவர்களுடைய மொத்த வயது. இந்த மொத்த வயதுல இருந்து இந்த மொத்த வயதை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும்? கவனிங்க, என்ன கிடைக்கும்? 266. எஸ், 266. அப்ப 14 பேருடைய மொத்த வயது எவ்வளவு? 14 பேருடைய மொத்த வயது 266. அப்பனா சராசரி தான் கேக்குறாங்க. அப்ப 266 டிவைட் பை 14. சார் எப்படி சார் அடிக்கிறது? 14 பேப்பர்ல டைரக்டா அடிச்சாலும் சரி, இல்ல சார் எனக்கு 2வது பேப்பர்ல இருந்தா சார் வரும். 2வது பேப்பர்ல இப்போ 7 × 2 = 14. 1 × 3 = 6. கரெக்டா? அடுத்து 7 × 7 = 7. மிச்சம் 6. 63. 97 × 63. அப்ப 19. அப்ப ஆன்சர் என்னது? 19. அப்ப மொத்த மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு 21 மாணவர்களுடைய மொத்த மதிப்பை கழிச்சோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய வயது தான் மிச்சம் இருக்க மாணவர்களுடைய மொத்த வயது. அப்ப சராசரி கேட்கும்போது அதை இந்த நம்பரை இந்த நம்பரால வகுத்துட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த 14 மாணவர்களுடைய சராசரி வயது கிடைச்சிரும். அப்ப 14 மாணவர்களுடைய சராசரி வயது எத்தனை? 19. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 12. 12வது க்வெஸ்சன். பின்வரும் அணியில் உள்ள விடுபட்ட இடத்தை நிரப்புக. 8, 6, 4. 3 ? 7. 14, 16, 18. ஓகேவா? இங்க பாருங்க, இதனுடைய வித்தியாசம் என்ன? 2. இதனுடைய வித்தியாசம் 2. இதனுடைய வித்தியாசம் 2. இதனுடைய வித்தியாசம் 2. அப்ப இதுக்கும் வித்தியாசம் 2 தானே இருக்கும். அப்ப 3 × 2 இதுக்கு 2 வித்தியாசம் என்ன வந்துடும்? என்ன வந்தாதான் கரெக்டா ஒரு ஆன்சர்? 5 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் 5 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 13. ஒற்றைப்படை மனிதனை கண்டுபிடி.
கொடுத்துருக்கதெல்லாம் ஒத்தப்படுற நம்பர் எதுன்னு கேட்குறான். ஐயா இவ்வளவு ஈஸியாக கேட்டிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தோன்னே தெரியும் என்னது 3779 3779 தான் ஒத்தப்படை எண், மற்ற எல்லாமே இரட்டைப்படை எண். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 14. 1 3 5 7 1 1 4 க்வெஸ்சன் மார்க் 7 10 10 15. கவனிங்க, இப்ப இத ரெண்டையும் ஆட் பண்ணி ஒன்ன மைனஸ் பண்ணா ஒன்னு வந்துருமா? இத ரெண்டையும் ஆட் பண்ணா 7, 7 - 1 6 வச்சுப்போம். அப்ப இத ரெண்டையும் ஆட் பண்ணா 12, 12 ரெண்டு கழிச்சா 10. அப்ப இத ரெண்டையும் ஆட் பண்ணா 17, 17 ரெண்டு கழிச்சா 15. அப்ப இங்க ரெண்டையும் ஆட் பண்ணி ஒன்ன கழிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுல, செகண்ட் ரெண்டுல என்ன பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டு கழிச்சிருக்காங்க. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி ஒன்ன கழிச்சா என்ன வந்துடும்? ஆன்சர் இஸ் 6. 6 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 15. இந்த மூன்று பிராணிகளின் ஒற்றுமை என்ன? மாடு, ஆடு, குருவி நடக்கும். குருவி நடக்கும் அப்படின்னு சொன்னா வேணாம், மாடு ஆடு நடக்கும். பறக்கும், ஆடு மாடெல்லாம் பறக்குமா? அப்ப தப்பு. குட்டியின்றி எடுக்கும், சார் குருவி முட்டை தான் சார் போடும், குருவி குட்டி ஈனாது சார், ஆடு குட்டி போடும், மாடு குட்டி போடும். அப்ப வாய் பேச முடியாது, இது எதாலையுமே என்ன பண்ண முடியாது. த பெஸ்ட் ஆன்சர் இஸ் வாய் பேச முடியாது. இந்த மூணுமே என்ன பண்ண முடியாது, மூணுக்குள்ள ஒற்றுமை வாய் பேச முடியாதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 16. ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால், ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால் அந்த மாதத்தின் 17ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்? கவனிங்க, ஞாயிறு இருக்குது, ஞாயிறுல இருந்து 3 நாள் கழிச்சு 8ஆம் தேதி வருது. அப்ப திங்கள், செவ்வாய், புதன், புதன்கிழமை 8ஆம் தேதி. 8ஆம் தேதி என்ன கிழமை? புதன்கிழமை. அப்படித்தானே சொல்லியிருக்கா, மாதத்தினுடைய 8ஆம் தேதியானது ஞாயிற்றுக்கிழமைக்கு 3 நாள் கழித்து வருகிறது. முடிஞ்சு போச்சு. அடுத்து, எனில் அந்த மாதத்தின் 17ஆம் தேதி என்ன கிழமை? நம்மால் எழுதிருவான் என்னது, 9ஆம் தேதி சார் வியாழக்கிழமை, 10 வெள்ளிக்கிழமை, 11 சனிக்கிழமை, 12 ஞாயிற்றுக்கிழமை, 13 திங்கக்கிழமை, 14 செவ்வாய்க்கிழமை, 15 புதன்கிழமை, 16 வியாழக்கிழமை, 17 வெள்ளிக்கிழமை அப்படின்னு எழுதிருக்கான். புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படின்னு எழுதிருக்கான். நம்ம 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 அப்படின்னு முடிச்சிருக்கான். 3 நாள் கழி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாள் கழித்து வந்தால், அப்ப 3ஆவது நாளா என்ன இருக்கு? ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 3ஆவது நாள் என்னது? 17ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கிறான். நம்ம என்ன எழுதி வெள்ளிக்கிழமைட்டு அடிச்சு வந்துருவான். நல்லா கவனி, க்வெஸ்சன் நல்லா வாசி. ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால், ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் 3 நாள், 1 2 3 நாள் கழித்துன்னு சொல்றான். இவன் நீ 3ஆவது நாள் எழுதியிருக்கிற, அப்ப என்ன அர்த்தம்? அதுதான் நான் நிறைய பேர் எப்படி பண்ணுவேன்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். என்ன பண்ணுவேன் எல்லாரும், 1 2 3 3ஆவது நாள் எழுதிருவான். ஆனா 3 நாள் கழிச்சு வருதுன்றான். அப்ப 3 நாளை விட்டுறோம். அப்ப புதன்கிழமையும் 3 நாளை கேன்சல் பண்ணிட்டு 3 டேஸ வியாழக்கிழமை. அப்ப வியாழன்ல ஆரம்பிச்சா என்ன இருங்க, எதுல முடியும்? வியாழன்ல ஆரம்பிச்சா வெள்ளி, சனி அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக் எதுல முடியும்? சனிக்கிழமை முடியும். சனின்னு ஆன்சர் போட்டு வந்துடுவான் நிறைய பேர். அதுக்கு பெஸ்ட் இன்னொன்னு சொல்றேன், அப்ப 8ஆம் தேதி வியாழக்கிழமை கண்டுபிடிச்சிட்டியா நீ? 8ல இருந்து 17 எத்தனை நாள் சார்? 9 நாள் சார். என்னது? 9 நாள். அப்ப 9-ஐ 7ஆல டிவைட் பண்ணு. ஒரு வாரத்துக்கு 7 தானே, 7ஆல டிவைட் பண்ணா மிச்சம் எத்தனை வரும்? மீதி தான் அப்படிங்க. மீதி எவ்வளவு? 2. நல்லா கவனிப்பான். ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன் 3 நாள் கழித்து 8ஆம் தேதி வருது. அப்ப 8ஆம் தேதி வியாழக்கிழமை. 8ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் 17ஆம் தேதி என்ன கிழமை? இதுதான் நம்மளுடைய க்வெஸ்சன். அதை விட்டு எழுதிலாம் சொல்லக்கூடாது. ஈஸியா சொல்ற மாதிரி, மொத்தம் எத்தனை நாள் வித்தியாசம்? 9 நாள். ஒரு ஒரு வாரத்துக்கு எத்தனை வாரம்? வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். மிச்சம் எத்தனை? 2. அப்ப 2ஆவது நாள். அப்ப இது என்னது? 0 நாள். அப்ப முதல் நாள், அதுக்கு அடுத்த நாள் என்ன வரும்?
வெள்ளிக்கிழமை, அப்ப ரெண்டுல என்ன வரும், சனிக்கிழமை. அப்ப ஆட்டோமேட்டிக்ல ஆன்சர் 17ஆம் தேதி என்ன கிழமை, சனிக்கிழமை. இந்த இடத்துல தான் தப்பு விட்டுருவ. மூன்று நாள் கழித்துன்னு சொல்றான், மூணாவது நாள்னு சொல்லல, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? எஸ், த ஆன்சர் என்னது, சனிக்கிழமை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 17, 17ஆவது க்வெஸ்சன். மூன்று எண்களின் விகிதம் முறையே, மூன்று நம்பர் இருக்கு, அதனுடைய விகிதம் எப்படி இருக்கு, 3:4:6 என்றால் அதன் பெருக்குத்தொகை, கூடுதல் கொடுக்கல இங்க, என்ன சொல்றாங்க, பெருக்குத்தொகை கொடுத்துருக்காங்க. பெருக்குத்தொகை 1,944 எனில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இங்க ஒரு பங்கு தெரிஞ்சாதான் நம்பரா மாறும். ஒரு பங்கு நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், அப்ப என்ன ஆயிரும், 3x 4x இந்த நம்பர், மூணாவது நம்பர் 6x. அப்ப இதுல பெரிய நம்பர் எதுவா இருக்கும், இதுவா தான் இருக்கும் அப்படின்னு தெரியும், ஆனா இது என்ன நம்பர்னு தெரியாது. அப்ப இங்க பாருங்க, குவஸ்டின்ல 6, 12, 18, 20, அப்ப ஆறினுடைய ஏதோ நம்பரை பெருக்கினாதான், அப்ப ஆறுல பெருக்கிற மாதிரி நம்பர்னா ஆறினுடைய மடங்கு தான் வரும் ஆன்சர்ல. ஒண்ணு ஆறு வரணும், இல்ல 12 வரணும், இல்ல 18 வரணும், 20 வராது. அப்ப அதுலயே ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் பண்ணிடுற, 20 வராதுன்னு. ஓகேவா? அப்படி ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஆறு வருமானா, கண்டிப்பா சார் வரவே வராது, ஏன்னா ஒரு பங்கு வந்து ஒன்னா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப கண்டிப்பா 12 இருக்கணும், இல்ல 18 இருக்கணும், அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிச்சலாம், கவனிங்க, இத ஃபுல்லா பெருக்கினாதான் இந்த பெருக்கு தொகை தெரியும். அப்ப 3x×4x×6x=1944. இப்ப என்ன பண்ணணும், பெருக்கணும், 3×4 12, 12×6 72, x×x×x³=1,944. ஓகேவா? அப்ப x³=1,944/72. இப்ப நான் என்ன பண்ண போறேன், நாலாவது வாய்ப்பாளர் அடிக்க போறேன். ஏன், ரெண்டாவது வாய்ப்பாளர் அடியா, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சரி அடிச்சிடுறேன். 36 ரெண்டாவது அடிச்சா, இது 9×2 18, மிச்சம் 1, பக்கத்துல கொடுக்கணும் 14 14, 7×2 14, 4×2 4. அடுத்து சார் அடுத்து ரெண்டாவது போல அடிங்க சார், விடு, 18×2 36. அப்ப இது ரெண்டாவது போல அடிச்சுன்னா 4×2 8, மிச்சம் 1, 17 17, 8×2 16, மிச்சம் 1 12, 6×2 12. ஓகேவா? அடுத்து இத சார், இது எதுல சார் அடிக்கிறீங்க, ரெண்டாவது போல தானே சார் அடிங்க சார், 2, இது 2 4 3. அடுத்து இதை மூணாவது எப்பால் அடிக்கலாமா, 3×9 9, இங்க 3×24 3×3 3, அதே 3×9 அடிச்சீங்கன்னா 9×9 81. சரி, சாரி, 3×3 9 அடிக்கிற, 3×9 அடிக்கிறேன், 3×3 3, இங்க பாத்தீங்கன்னா 2×3 6, மிச்சம் 2 21, 7×3 21. அப்ப x³னுடைய மதிப்பானது என்னது, 27. அப்ப x-னுடைய மதிப்பு என்னது, 3. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1² 16² வரைக்கும் மனப்பாடமா உனக்கு தெரியணும், 1³ 10³ வரைக்கும் மனப்பாடமா தெரியும். அப்ப 3³னுடைய மதிப்பு தான் 27. அப்ப 27க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா என்ன வந்துடும், ஆன்சர் 3. அப்ப 3 தான் எக்ஸ் உடைய மதிப்பு. அப்ப அந்த எக்ஸோட மதிப்பு தானே பெரிய நம்பர் சொல்லியிருந்தோம், அப்ப அதுல பெருக்குனா போதும். அப்ப 6×3 18 தான் பெரிய மிகப்பெரிய எண். அப்ப மிகப்பெரிய என்னது, 18. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பெருக்கு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடணும், டிவைட் பண்ணிட்டு x³=27, x³=27, எக்ஸ் உடைய மதிப்பு என்னது, 3. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 18. க்வெஸ்சன் நம்பர் 18ல ஆன்சர் பார்த்தோன்னே போடலாம், அது வந்து நீங்க செய்யாமே போடலாம், நீ அதை செஞ்செல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணா, செஞ்செல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதான் சைக்காலஜி, அது புரிஞ்சு போடுறியா அப்படின்னு பாக்குறதான் போறாங்க. ஓகேவா? நீ அதை விட்டு சால்வ் பண்ணலாம், டயத்தை வேஸ்ட் பண்ணாத, டக்குன்னு சொல்றேன் பாரு. 9 பேர் ஒரு உணவகம் செல்கின்றன, 9 பேர் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறாங்கப்பா, 8 பேர் தங்களுடைய சாப்பாடு செலவுக்காக ஆளுக்கு 30 செலவு பண்றாங்க, 8 பேர் 30 ரூபா கொடுக்குறான். அப்ப 8×30 எவ்வளவு வந்துடும், 240 ரூபா செலவு பண்ணிருப்பாங்க. அடுத்து இந்த 9வதுல என்ன பண்றாரு பாரு, 9வது நபர் எல்லாருடைய சராசரி செலவை விட, எல்லாரும் எவ்வளவு சராசரியா செலவு பண்றா, 30 ரூபா, அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா எவ்வளவு பண்றாரு, 20 ரூபா சேர்த்து பண்றாராம். அப்ப எல்லாருடைய சராசரி 30 ரூபா அப்படின்னா, ஓகேவா, இவர் எவ்வளவு செலவு பண்றாரு, 50 ரூபா செலவு பண்றாரு, அதானே? அப்ப 9வது ஆள் மட்டும் 50 ரூபா செலவு பண்றாரு. அப்ப நியர்லி அப்ராக்சிமேட்லி 290 ரூபா செலவு பண்றாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 290க்கு பக்கத்துல எந்த ஆன்சர் இருக்கு, 292.5, அதை டிக்கெட்ஸ்ட்டு போயிரு. இதெல்லாம் தயவு செஞ்சு சால்வ் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாத.
ஓகேவா? போலீஸ் எக்ஸாம் கூட சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எது நான் குரூப் ஒன் அந்த மாதிரினா கண்டிப்பா நான் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றதுன்னு உனக்கு தேவையில்லாதனாலதான் நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போடுறேன். ஓகேவா? அப்ப இதுக்கு என்னது ஆன்சர் வந்து 290. அப்ப 290க்கு பக்கத்துல இருக்கக்கூடாது 292.50. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. டாம் ஒரு வேலையை 16 நாட்கள் செய்து முடிக்க முடியும். டாமும் ஜானும் சேர்ந்து அதே வேலையை 10 நாட்கள் செய்து முடிக்க முடியும். அதே வேலையை ஜான் மட்டும் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? அதாவது டாமும் ஜானும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அந்த வேலைய? 10 நாள்ல முடிக்கிறாங்க. அதே டாம் மட்டும் எத்தனை நாள்ல முடிக்கிறான்? 16 நாள்ல முடிக்கிறான். அப்படின்னா ஜான் மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பான் அப்படின்னு கேள்வி. நான் ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க்ல சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸியா. இப்ப இதுல இருந்து இதை கழிச்சா நமக்கு ஜான் கிடைச்சிடும், டாம் டாம் கேன்சல் ஆயிரும், ஜான் மட்டும் கீழே வந்துடும். கரெக்ட் தானே? இப்ப டைரக்டா கழிக்கணுமா? அப்படி ஆறுன்னு போட்டக்கூடாது. ஓகேவா? டைரக்டா கழிக்கூடாது. அப்ப எப்படி சார் கழிக்கணும்? மீச்சியமா எடுத்து கண்டுபிடிக்கணும். 10க்கும் 16க்கும் மீச்சியமா எடுக்கணும். 10க்கும் 16க்கும் மீச்சியமா எடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்? 80. 10 எதால பேருக்குன்னா 80 வரும், 8. 16 எதால பேருக்குன்னா 80 வரும், 5. அப்ப இப்ப இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். 8 5 13. 8 5 13. இப்ப என்ன பண்ணணும்? இதை கேன்சல் பண்ணணும். 1 13 13, 2 13. அப்ப எத்தனை டைம் வரும் இது? 10 16 தானே கொடுத்துருக்கான். டாம் மற்றும் ஒரு வேலை செய்ய 16 நாட்கள் முடியும். சாரி, இங்க என்ன பண்ணிருக்கோம்? தப்பு பண்ணிட்டோம் பாருங்க. 80 LCM. இங்க என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்ப மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? 8ல 5 போச்சுன்னா 3. பிளஸ் பண்ணிடாத, அதான் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன். இதை மைனஸ் பண்ணா ஜான் கிடைக்கும். நான் இங்கேயும் மைனஸ் தான் பண்ணணும். 8ல 5 போச்சுன்னா 3. 1 3 3 2 3 6 மிச்சம் 2 2 என்னது? 20. 20 எத்தனை டைம் வரும்? 6 3 18 மிச்சம் 2 2 பை இந்த 3. அப்ப 26 2 பை 3 நாட்கள். 26 2 பை 3 நாட்கள் தான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 20. அது ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் போட்டுடலாம். கவனிங்க, எக்ஸ் என்னும் நகரத்தில் இருந்து பேருந்து புறப்படுகிறது. எக்ஸ் என்ற இடத்துல இருந்து ஒரு பேருந்து புறப்படுது. பேருந்தில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை அதில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கையில் பாதி. பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கானோ அதுல ஆண்கள் எத்தனை பேர் இருக்கானோ அதுல பாதிதான் பெண்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? நகரம் ஒய்யில் 10 ஆண்கள் பேருந்துல இருந்து இறங்கிறாங்க. 10 பேர் ஆண்கள் இறங்கிடுறேன் அந்த பஸ்ல இருந்து. 5 பெண் ஏறணும். ஏறணும்னு என்ன ஆயிருது? இப்பொழுது பெண்களின் எண்ணிக்கை ஆண்கள் எண்ணிக்கையும் சமமாகிறது. ஆரம்பத்தில் பேருந்தில் எத்தனை பயணிகள் ஏறினர்? ஆரம்பத்துல அப்ப எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இப்ப எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? 15 பேர்னு கொடுத்துருக்கோம். ஆரம்பத்துல 15 பேர் இருந்திருப்பான்னு வச்சுக்கோம். ஆண்கள் பெண்கள். அப்ப ஆண்கள் 10 பேர் இருந்திருப்பான், பெண்கள் 5 பேர் இருந்திருக்கா. இதுல பாதிதானே இருந்தான். இப்ப என்ன பண்றான்? ஆண்கள் 10 பேர் இறங்கிடுறான், பெண்கள் 5 பேர் ஏறிடுறான். அப்ப இவங்க 10 பேர் ஆயிடுறாங்க, இவங்க 0 ஆயிடுறாங்க. அப்ப ஈக்குவலா கிடையாது. அப்ப 15 ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 30 எப்படி பிரிக்கலாம்? ஆண்கள் பெண்கள்னு. ஆண்கள் 20னா பெண்கள் 10 பேர். சார் இதுல 5 பேர் ஏறுறாங்க சார், இதுல 10 பேர் மைனஸ் ஆகுறாங்க சார். அப்ப இங்க எவ்வளவு சார்? 10 பேர் சார். இங்க 15 பேர். இப்ப ஈக்குவலா சார்? அப்ப இல்ல. அப்ப 30 ஆன்சரும் தப்பு. அடுத்து 36 24 12 ஆண்கள் பெண்கள். ஆண்கள் 24 பேர், இது 12 பேரு. அப்ப இதுல 10 பேர் இறங்கிடுறான், இதுல 5 பேர் ஆட் ஆகுறான், 17 பேர் ஆயிடுவாங்க. இவங்க 14 பேர். இப்பயும் சமம் கிடையாது. அப்ப அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் 45 ஆண்கள். ஏன்னா நார்மலா செய்யறத விட இது ஈஸி. ஆப்ஷனை போட்டு பார்த்து ஆண்கள் பெண்கள் 30 பேர் 15 பேர், இதுல பாதிதானே? 45 பேர் கூட்டி பாத்தீங்கன்னா வரும். இதுல 10 பேர் இறங்கிடுறாங்க, இதுல 5 பேர் எக்ஸ்ட்ரா ஏறுறாங்க. அப்ப இங்க 20, இங்கேயும் 20. அப்ப ஆண்களும் பெண்களும் சமமாயிடுறாங்களா? அப்ப ஆன்சர் என்னது? 45 இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி க்வெஸ்சன் நம்பர் 20. க்வெஸ்சன் நம்பர் 20க்கு ஆன்சர் என்னது? 45. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 21. பின்வரும் ஜனாதிபதிகளை ஆட்சி செய்த காலத்திற்கேற்ப வரிசைப்படுத்தவும். வெங்கட்ராமன், சங்கரதயாள் சர்மா, கே ஆர் நாராயணன், ஏ பி ஜே அப்துல் கலாம்.
நமக்கு தான் தெரியுமே ஹிஸ்டரி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆன்சர் போட்டுடலாம், ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 22, 3254710 என்ற எண்களில் ஐந்தின் இடமதிப்பு கேட்குறாங்க. அப்போ இதனுடைய இடமதிப்பு என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, 1234040 இந்த இடத்துல ஒன்று போட்ட வேண்டியது. அப்போ 10,000 ஏன்னா இல்லைன்னா இப்படி சொல்லு, 1, 10, 100, 1000, 10,000 அப்போ 5 எங்கே இருக்கு, 10,000வது இடத்துல இருக்குது. அப்போ அதனுடைய இடமதிப்பு என்னது, ஆன்சர் 10,000. நிறைய பேர் 50,000 ஓட்டு வந்துடுவான், கதை முடிஞ்சு. அவன் இடமதிப்பு தான் கேட்குறான், மதிப்பு கேட்கல. இதனுடைய இடமதிப்பு என்னது, இது வந்து 10,000 இடமதிப்புல தான் அந்த 5 நம்பர் இருக்குது. அப்ப ஆன்சர் 10,000. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 23, ஏ மற்றும் பி இரண்டு எண்கள் எனில் ஏபி ஈக்குவல் டு 0 என்றால், பிறகு ஏயும் பியும் ரெண்டு நம்பர் பா, ஏபி 0னா அதாவது ஏஎம் பிஎம் பெருக்குனா 0 அப்படின்னா, ஒன்று இது 0 இருந்தாலும் 0 வரும், இல்லை இது 0 இருந்தாலும் 0 வரும், இது ரெண்டுமே 0 இருந்தாலும் 0 வரும். 0 × 1 போட்டாலும் 0 தான், 1 × 0 போட்டாலும் 0 தான், 0 × 0 போட்டாலும் 0 தான். அப்ப ஏ 0 இருக்கலாம், பி 0 இருக்கலாம், ரெண்டுமே கூட 0 இருக்கலாம். அப்ப ஆன்சர் என்னது, ஆன்சர் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஏ ஈக்குவல் டு 0 மற்றும் பி ஈக்குவல் டு 0 அல்லது இரண்டுமே 0. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 24, ஒரு வாக்கியமும் காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன, அதன் அடிப்படையில் பின்வரும் விடைகளில் எது சரியானது என தேர்வு செய்யவும். வாக்கியம் என்னன்னு பார்ப்போம், இந்தியா ஒரு குடியரசு. சரி, காரணம் இந்தியா ஒரு வளரும் நாடு. இது ஏதாவது காரணம் அதுக்கு, இது அது தனி, இந்தியா குடியரசுன்றதும் தனி, இந்தியா வளரும் நாடுன்றதும் தனி. அப்ப வாக்கியமும் காரணமும் உண்மை, காரணம் வாக்கியத்தை விளக்குகிறது, கண்டிப்பா விளக்கல, குடியரசுக்கான விளக்கம் கிடையாது அது. வாக்கியமும் காரணமும் உண்மை, ஆனால் காரணம் வாக்கியத்தை விளக்கவில்லை. இட்ஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 25. க்வெஸ்சன் நம்பர் 25 கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் இருக்கலாம் கொடுத்துருக்காங்க. என்னது, 3198607524 MTRFANBESP கேக்குறது 987724 கோடிங் டி கோடிங் தான். எப்படி குறிக்கப்படும், ஆப்ஷன் ஏ REBBSP, ஆப்ஷன் பி RFBBSP SE, ஆப்ஷன் சி REBCSB, ஆப்ஷன் டி RFBBSP. நல்லா கவனிங்க, இங்கே 2 7 வருது நடுவில். அப்போ நடுவில் ரெண்டுமே ஒரே லெட்டராக வரக்கூடியது எது, இது 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 இல்லை தான். அப்போ இது கண்டிப்பாக வராது, ஏன்னா நடுவில் இங்கே ரெண்டுமே ஒரே லெட்டர் இல்லை. சரி சார், நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணுவோம் சார். 9 என்ன சார், 6. 4 என்ன சார், பி. எஸ் ஆறில் ஆரம்பிச்சு பியில் முடிகிறது, இது இது, அப்போ இதுவும் வராது. அப்போ இதுவா இதுவா அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து இது 8, எஃப்க்கு எஃப் தானே வரும், ஆர்எஃப்ல ஆரம்பிச்சு பியில் முடிகிறது, ஆர்எஃப்ல ஆரம்பிச்சு பியில் முடிகிறது, என்ன ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆர்எஃப்ல ஆரம்பிச்சு பியில் முடிகிறது. அப்போ ஆன்சர் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். நான் ஃபுல்லாக கண்டுபிடிக்கல, என்ன பண்ணிட்டேன், டைரக்டாக ஆப்ஷன் வச்சு ஆன்சர் போட்டேன். இந்த மாதிரி பண்ணி பழகுங்க, டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் SBME, ஆப்ஷன் ஏ. இதுல தனித்து நிற்கும் எழுத்து எது என்பதை குறிப்பிடவும். எம் பி எஸ், கவனிங்க, எஸ்க்கும் பிக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா சார், இப்படி என்ன ஒரு சில 1 ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதுங்க, எஸ் 19, பி 2, எம் வந்து 13, இது 5. இப்போ எஸ்ல இருந்து பினா 1 2 3 4 5 6 7 8, இந்த கேப்பு 8, இந்த கேப்பு 1 2 3 4 5 6 7 8 9 10. இதெல்லாம் எங்க சார் பார்க்கணும் அப்படின்னா, சீரீஸ்னா பார்க்கலாம். இவன் சீரீஸ் கொடுக்கல, ஆட்மேன் அவுட்டுகளை எது சார் தப்பு அப்படின்னு தான் நம்மளை கேட்குறான். அப்போ
கவனிங்க. அப்ப என்ன சார் வேறுபட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி பாத்துக்கிட்டே இருப்போம் நம்ம ரொம்ப நேரம் பாத்துட்டு என்ன ஒன்று தெரியாது. அப்ப இந்த நம்பர் எழுதினாலே முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே என்ன நம்பர்? ஆட் நம்பர். அஞ்சு ஒற்றைப்படை எண், 13 ஒற்றைப்படை எண், 19 ஒற்றைப்படை எண், எது மட்டும்தான் இரட்டைப்படை எண் வேறுபட்டு நிக்குது? பி ஆன்சர். பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 27. ஏ என்பவர், இந்த பிளட் ரிலேஷன்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி, யாரு சொல்றாங்களோ அது நீங்களா மாறிடுங்க. ஓகேவா? நீங்க எப்பவுமே ஏ என்பவர் ஒருத்தரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா நீ தான் ஏ, நான் ஒருத்தரை பார்த்து சொல்றேன் அப்படி அசியூம் பண்ணினாதான் ஆன்சர் தப்பு விட மாட்டேன், ஈஸி ஆன்சர் பண்ணும். ஏ யாரோ ஒருத்தரை பார்த்து விளங்காது, அப்படி பண்ணாத. ஏ என்பவர் ஒருத்தர் சொல்ல நான் தான் ஏ அப்படின்ற மாதிரி ஞாபகம். இப்ப என்ன சொல்றான், ஏ என்பவர் ஒரு பெண்ணிடம், அப்ப நான் தான் ஏ. அப்ப இந்த இடத்துல ஒரு பெண் இருக்காங்க, இந்த இடத்துல ஒரு பெண் இருக்காங்க, நான் ஏ. நான் ஏ என்பவர் ஒரு பெண்ணிடம், பெண்ணிடம் சொல்றேன், என்ன சொல்றேன், உங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, உன் தாயாரின் கணவர் இருக்காங்கல்ல, உங்க அம்மாவோட அப்பா. அப்பன்னா இவளுக்கு யாரு? இவளுடைய அப்பா, கரெக்ட் தானே? அப்பா, தங்கை, இந்த அப்பாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, இந்த அப்பாவோட தங்கை, இவங்க யாரு அப்படின்னா, எனக்கு நான் இவங்களை எப்படி கூப்பிடுவேன்னா, எனக்கு அத்தை. இந்த பிள்ளைக்கு அத்தை தானே? அப்ப அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி என்னன்னு சொல்லுவோம், ஆண்டி தானே, அப்ப அத்தை தானே. அப்ப எனக்கும் அத்தைனா இந்த பெண்ணுக்கும் எனக்கு என்ன உறவா இருக்கும்? என்ன உறவு? ஏவிற்கு அந்த பெண் என்ன உறவு? எனக்கு அந்த பொண்ணு யாரு? தங்கச்சி. அந்த பொண்ணு யாரு? தங்கச்சி. முடிஞ்சு போச்சு, தங்கை இஸ் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணம் பள்ளி ஆசிரியரையும் சதுரம் திருமணமானவர்களையும் வட்டம் கூட்டு குடும்பத்தில் வசிப்பவரையும் குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டுருவோம். E D A B C F என்ன கேக்குறாங்க? இது வட்டம் என்னது? வட்டம் வந்து கூட்டு குடும்பம். இது என்னது? கூட்டு குடும்பம். முக்கோணம் என்னது? பள்ளி ஆசிரியர். பள்ளி ஆசிரியர். ஏ என்னது? சரி, ஏன்ற பாருங்க. சதுரம் என்னது? திருமணமானவர். திருமண மாணவர். க்வெஸ்சன் என்ன கேக்குறாங்கன்னு பார்ப்போம். திருமணம் ஆகாத, அப்ப இதுக்குள்ள வரக்கூடாது, திருமணம் ஆகாத கூட்டு குடும்பத்தில் வசிக்கும் நபர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர்கள். அப்ப திருமணமானவனாகவும் இருக்கக்கூடாது, டீச்சராகவும் இருக்கக்கூடாது, ஆனா கூட்டு குடும்பத்துல இருக்கணும். அப்ப யாரு? முக்கோணமும் வராது, சதுரமும் வராது. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய, வட்டத்தில் இருக்கக்கூடியது யாரு மட்டும்தான்? இ ஆன்சர். இ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 29. த க்வெஸ்சன் நம்பர் 29 ஆல்சோ எ ராங் க்வெஸ்சன். அதுக்கும் என்ன பண்ணிட்டாங்க TNUSRB, நாளில் எந்த ஆன்சர் போட்டாலும் கரெக்ட்னு சொல்லிட்டு மார்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் இயர்ல. இப்படி எல்லாம் எங்களுக்கும் எக்ஸாம் எழுதும்போது ரெண்டு க்வெஸ்சன் வந்தா நல்லா இருக்குமே சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். உன்னோட லக்கு வந்தால் நல்லது, வரலைனாலும் நல்லது அப்படின்னு நினைச்சுக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 30. கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்தவும். செம்பு, இரும்பு, தங்கம், வெள்ளி, பித்தளை. இரும்பு, அதுக்கடுத்து என்ன வரும்? பித்தளை, அதுக்கடுத்து செம்பு. ஓகேவா? செம்புக்கு அடுத்துதான் வெள்ளி, வெள்ளிக்கு அடுத்து கடைசி தான் என்னது? தங்கம். ஏன்னா சின்னதுல இருந்து பெருசு போகணும்னு சொல்லியிருக்கேன், லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நடத்தும்போது சொல்லியிருக்கேன். வரிசைப்படுத்தும் சின்னதுல இருந்து பெரிய பொருள் நோக்கி போனோம், அப்ப தங்கம் தான் கடைசியா வரும். அப்ப 25143 ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இப்ப நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம்? 2019 க்வெஸ்சன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் 2018, 2018 க்வெஸ்சன். ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாருங்க, ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள நம்பர் கொடுத்துருக்காங்க.
எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது கொஸ்டின் மார்க் நாற்பத்தி மூணு. கவனிங்க, என்ன பண்ணிக்காங்க, எட்டோட ஏழை கூட்டி தான் பதினஞ்சு. இதோட ஏழை கூட்டினா இதோட ஏழை கூட, அப்போ இதோட ஏழை கூட்டு இருபத்தொம்பது ப்ளஸ் ஏழு முப்பத்தி ஆறு, முப்பத்தாறோட ஏழை கூட்டினா நாற்பத்தி மூணு வந்துருமா, அப்போ ஆன்சர் இஸ் முப்பத்தி ஆறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பால் தூய்மையானது விஷம் அப்ப எப்படி இருக்கும், முதல் இரண்டு வார்த்தைகளுக்குள்ள தொடர்பை வைத்து மூன்றாவது வார்த்தைக்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும். விஷம் எப்படி இருக்கும், கொடியது. பால் தூய்மையானதுன்னா விஷம் கொடியது, கருமையானது கடுமையானது வெண்மையானது, எப்படி ஆப்ஷன் பாத்துக்க, ஆன்சர் கொடியது இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெண்படங்களுள் வினாவுக்களுக்கு ஏற்ற சரியான விடையை தேர்வு செய்க. இந்தியா, பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான், ஆசியா. ஆசியான்ற கண்டத்துக்குள்ளதான் இதெல்லாம் இருக்கு தெரியுமில. அப்ப ஆசியா என்ற கண்டத்தினுள் இந்தியாவும் இருக்கிறது, எது பாகிஸ்தானும் இருக்கிறது. அப்ப ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் போடுவோம் சார், ஆசியா சார், இந்தியா சார், பாகிஸ்தான் சார், வேற வேற சார், ஐயா அந்த ஆசிய கண்டத்துக்குள்ளதாயா இந்தியாவும் இருக்குது பாகிஸ்தான் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறணும். தெரியலன்னு என்ன சார் பண்ண முடியும், பொது அறிவை நீ வளர்த்துக்கிறணும், அதை வளர்க்குறதுக்கு என்ன சார் பண்ணணும், நிறைய பேப்பர் படிக்கணும். என்ன சார், எந்த பேப்பரை சார் படிக்கிறது அப்படிங்கிறப்ப, அடுத்து ஒன்றுன்னா ஏதோ ஒரு கதையில ஏதோ ஒரு காமெடியில் சொன்ன மாதிரி, கைப்பிடி செலுத்தியா, என்ன கைப்பிடி செலுத்தியா, ஏ நமக்கு அவனுக்கு வாக்கிய தவிர என்ன வாக்கிய தவிர, அந்த மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடக்கூடாது. ஓகேவா, பொது அறிவை நீ வளர்த்துக்கிட்டா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபோர், பாப்புலேஷன் என்ற வார்த்தையிலிருந்து எழுத்துக்களை தோராயமாக எடுக்கப்பட்டால் பி என்ற எழுத்தை பி என்ற எழுத்துக்குள்ள வாய்ப்பு என்ன. அதாவது பாப்புலேஷன் இருக்குப்பா, நீங்க எதை பத்தி கவலைப்படாத, பின்றது ஒரு இது ஓ பி யுஎல் ஏ டி ஐ ஓஎன் இப்படி எழுதி போட்டிருக்காங்க, இப்படி சீட்டா இருக்குன்னு வச்சுக்கிறோம், ஒரு ஒரு கார்டு கிடக்கு, பி இன்னொரு கார்டில் எழுதிருக்கு, இன்னொரு கார்டில் ஓ, இன்னொரு கார்டில் பி இப்படின்னு எழுதியிருக்கு. இதுல இருந்து ஒரு கார்டு எடுக்கணும், ஓகேவா, அந்த கார்டு எனக்கு என்ன வரணும், பி ஆவறதுக்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்கிறா. ரொம்ப சிம்பிள், மொத்தம் எத்தனை பாரு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கார்டு, பத்து. பி வர்றதுக்கு எத்தனை வாய்ப்பு, ஒன்னு ரெண்டு, வேறதான் பி இருக்கா, இல்ல ரெண்டு, அப்ப ரெண்டு பை பத்து தான் சரியான மதிப்பு. ஆன்சர் ஆன்சர் சரியான ஆன்சர் என்னது, ரெண்டு பை பத்து. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், ஒன்னு பை அஞ்சு, ஆனா ஒன்னு பை அஞ்சு அங்க இல்ல, ரெண்டு பை பத்தே கொடுத்துட்டாங்க, அப்ப ரெண்டு பை பத்து தான் ஆன்சர். சார் ரெண்டு பை பத்தும் கொடுத்து ஒன்னு பை அஞ்சு கொடுப்பானா சார், கண்டிப்பா கொடுக்க மாட்டா, கொடுத்தானே என்ன அர்த்தம், இந்த ரெண்டு ஆன்சரும் போடுறவனும் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கோமா, புரியுதா, சிம்பிளிஃபை பண்ணி வர்ற ஃபார்மெட்டு தான் இது. அதை விட்டு ரெண்டுமே கொடுக்க மாட்டான், ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டான்னா என்ன சார் பண்றது, இந்த ரெண்டுல எதை போட்டாலும் நீ ஆன்சர் கரெக்ட்னு இருக்கு. எது சார் பெஸ்ட் கரெக்ட், உங்க லாஜிக் படி எப்போ பார்த்தாலும் பெஸ்ட் பெஸ்ட்னு வீங்களே சார், இது இஸ் அ பெஸ்ட் கரெக்ட், சிம்பிளிஃபைடு ஃபார்மெட் இஸ் அ பெஸ்ட் கரெக்ட், ஓகேவா, அதையும் தெரிஞ்சுக்க. எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா, கொஸ்டின் நம்பர் ஃபைவ், கொஸ்டின் நம்பர், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை நேர்கோடுகள் உள்ளன. ஓகேவா, எத்தனை நேர்கோடுகள் உள்ளன்னு கேக்குறான். கவனி, ஹரிசாண்டல் வெர்டிகல் கிராஸ் அப்படின்னு தனித்தனியா பிரிக்கணும், அதாவது படுக்கை கோடு நேர்கோடு குறுக்கு கோடு, என்ன சொல்லுவாங்க படுக்கை கோடு, இதுக்கு பேர் ஹரிசாண்டல், வெர்டிகல்னா நேர்கோடு படுக்கை கோடு, இது வந்து வெர்டிகல் அப்படின்னா நேர்கோடு, கிராஸ்னா என்ன அர்த்தம் குறுக்கு கோடு, இது எல்லாமே எப்படி எதை வச்சுதான் வரைஞ்சிருப்பாங்க, நேர்கோடு வச்சுதான் வரைஞ்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் எத்தனை இருக்குன்னு பார்க்க போறேன், ஒன்னு ரெண்டு மூணு, கரெக்டா, ஒன்னு ரெண்டு மூணு, ஓகேவா. அடுத்து நேர்கோடுகள் எத்தனை இருக்குது, நேர்கோடுகள் இப்படி இருக்கக்கூடிய கோடு, ஒன்னு ரெண்டு மூணு, ஓகேவா. அடுத்து குறுக்கு கோடு எத்தனை சார் இருக்கு, சார் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, அப்ப மொத்தம் எத்தனை, பனிரெண்டு. இப்படிதான் கண்டுபிடிக்கணும் கோடுகள் கண்டுபிடிக்கணும், நீ வாசித்து நம்மால் எண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு கோடை விட்டுருவேன்,
அது ஏன் விடுற தெரியுமா? இப்படி எழுதாதனால அப்ப நீ எழுதிரு. படுக்கை கோடுகள் எத்தனை இருக்கு, நேர்கோடுகள் எத்தனை இருக்கு, இப்படி குறுக்கு கோடுகள் எத்தனை இருக்குன்னு எழுதிட்டேன். நான் ஈஸியா என்ன பண்ணிடலாம், உன்னால என்ன ஆன்சர்னு சொல்ல முடியும். இல்லைன்னா நம்மால் பத்து மூடுமையா ஒருத்தன், பன்னெண்டு மூடுமையா ஒருத்தன், பத்தி எல்லா ஆப்ஷன் நமக்காக வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணாதான் உனக்கு என்ன ஆகாது, தப்பு பண்ணாம செய்ய முடியும். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், நிரப்புக. கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்க் இருக்கு, அதுக்கடுத்து ரெண்டு இருக்கு, அடுத்து லாஸ்ட்ல உள்ளது எத்தனை இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு இருக்கு. அப்ப எத்தனை வரும், அங்க மூணு உள்ளது, மூணு உள்ளது எது ஆன்சர், டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், டி லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின், நிரப்புக. ரெண்டு 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 சேர்ந்து எட்டு, நாலு நாலு இது ரெண்டு சேர்ந்து முப்பத்தி ரெண்டு, சாரி முப்பத்தி ஆறு, அஞ்சு அஞ்சு இது ரெண்டு சேர்ந்து என்ன வரும், இதுதான் கேள்வி. கவனிங்க, இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், நாலு. இந்த நாலோட கொடுத்துருக்க நம்பரை பெருக்குங்க, எட்டு வந்துருமா? இது ரெண்டையும் கூட்டுங்க, நாலு நாலு எட்டு, எட்டோட கொடுத்துருக்க நம்பரை பெருக்குங்க, எட்டின் நாலு முப்பத்தாறா, என்னங்க முப்பத்தி ரெண்டு தானே, ஐ திங்க் கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு தான், சாரி கரெக்ட் தான், முப்பத்தி ரெண்டு, முப்பத்தாறு கிடையாது முப்பத்தி ரெண்டு தான். எஸ், அடுத்து இங்கே அஞ்சு அஞ்சையும் கூட்டினா பத்து, பத்தோட அஞ்சு பெருக்குனா கொஸ்டின் தான் பத்து. கொஸ்டின் இந்த இடத்துல என்னது, நான் தான் எழுதும்போது தப்பா எழுதினேன், முப்பத்தி ரெண்டு தான் கொஸ்டின். அப்போ பத்து இன்ட்டு அஞ்சு ஐம்பது, அப்போ ஆன்சர் என்னது, ஃபிஃப்டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஐம்பது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் எயிட், சிலாஜிசம். சில மருத்துவர்கள் முட்டாள்கள், சில மருத்துவர்கள் எப்படி இருக்கிறாங்க, முட்டாள்களா இருக்காங்க. ஆனந்த் ஒரு மருத்துவர், சில மருத்துவர் தான் முட்டாள், ஆனந்தான ஒரு மருத்துவர். ஆனந்த் ஒரு முட்டாளாக இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அது சொல்ல முடியாது. முடிவு, சில முட்டாள்கள் மருத்துவர்கள். ஓகே, ஏன்னா ஒரு சில மருத்துவருக்கு முட்டாள இருக்காங்களா, அப்ப முட்டா ஒரு சில முட்டாள்கள் மருத்துவர்னு சொல்லலாம், சொல்லலாம், கரெக்ட் தான். ஆனந்த் ஒரு முட்டாள் அது சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நல்ல மருத்துவராக கூட இருக்கலாம், முட்டாள இல்லாம கூட இருக்கலாம். அப்ப எது மட்டும்தான் சரி, முதல் முடிவு மட்டும்தான் சரி. அப்ப ஒன்னு மட்டும் இது சரியான பதில், ஆன்சர் இஸ் ஏ, ஒன்னு மட்டும். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புக. இது என்னது, கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரீஸ் நடத்தினா, நான் நடத்தின அதே சம்பு நினைக்கிறேன், M dash N dash A N dash A dash M A dash option A A A M N A N option B A M M A N M option C A A M M N N option D A M M N. இந்த கண்டினியூஸ் பேட்டர்ன் சீரிஸ் பொறுத்தல என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஆப்ஷனை இங்கே கொண்டு அப்ளை பண்ணணும். கொடுத்துருக்கிற ஆப்ஷனை அப்ளை பண்ணிட்டு எந்த ஆப்ஷனுக்கு ஒரு கண்டினியூஸ் பேட்டர்ன் வருதோ அந்த சரி. இப்போ இதை நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்க, ஏ ஏ எம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், என் ஏ என் ரெண்டு எம் ஏ சாரி ஏஏ எம்என்ஏஎன் ஓகேவா, எம்ஏஎன் மேன், எம்ஏஎன் மேன், எம்ஏஎன் மேன் இங்கே வரல, என்ஏஏன்னு வருது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அப்போ அடுத்து, அப்போ உனக்கு இதில் இருந்து உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, மேன் மேன் வந்தால் கரெக்டாக வருமா சார், பாருங்க எம்ஏஎன் ஏ, இங்கே எம் இல்லை, இங்கே எம், இங்கே என்னு, இங்கே என்னு. அப்போ மேன் 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 மேன். இந்த சீரீஸ் என்ன சீரீஸ், என்ன பேட்டர்ன் அப்படின்னா, மேன் சீரீஸ் பேட்டர்ன், மேன் பேட்டர்ன். இந்த சீரீஸ் என்னது, மேன் பேட்டர்ன். அப்ப இங்க எடுத்து ஸ்பேஸ்ல என்ன போட்டுக்க, டபுள் ஏ டபுள் எம் டபுள் என், எது ஆன்சரு, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்ப நீ ஆப்ஷன் அப்ளை பண்ணி பார்த்தாலே நமக்கு என்ன இருக்கும், எதுக்கு சரியான கண்டினியூஸ் பேட்டர்ன் வருதோ அதுதான் ஆன்சர். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது, டபுள் ஏ டபுள் எம் டபுள் என், அது ஆன்சர். இது என்ன பேட்டர்ன் கேட்டா, மேன் பேட்டர்ன். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, கவலைப்படாத, கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் டபிள்யூஓஎல்எஃப் என்பது
ஃப்ளோ எனில் ஆனால் 85-26 என்பது என்னன்னு கேட்குறேன். கவனிங்க, இது ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க, FLOW கரெக்டா? அப்போ அதே மாதிரி இது ரிவர்ஸில் எழுது, 62-58 ஆன்சர் என்னது? 62-58 தான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 11, ஒரு ரகசிய மொழியில் கோடிங் அண்ட் டிகோடிங். 367 எனில் யூ ஆர் பேட், 367 எனில் யூ ஆர் பேட். அடுத்து அதே மாதிரி 748 எனில் தே ஆர் குட், தே ஆர் குட். 469 எனில் குட் அண்ட் பேட், குட் அண்ட் பேட், குட் அண்ட் பேட். கவனிங்க, நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்னது? இருந்தால் குட் என்ற வார்த்தைக்கு ஏற்ற எண் எது? குட் எங்க பாருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, கரெக்டா? அப்ப இங்கே இங்கே எந்த நம்பர் காமனா இருக்கு? 4 தான் காமனா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி குட்டுக்கு ஈக்குவலண்டான நம்பர் என்னது? 4. குட்டுக்கு ஈக்குவலண்டான நம்பர் என்னது? 4. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 12, ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து, நான் சொல்லிட்டேன் ஒருவர்னா, அது நம்ம தான், ஒரு பெண்ணை பார்த்து சொல்றோம், ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு பெண் இருக்காங்க அவங்கள பார்த்து சொன்னார், நான் தான் சொல்றேன், இவள் என் தகப்பனாரின், எங்க அப்பா இருக்கார்ல, நான், ஓகேவா, என்னுடைய அப்பா, என் தகப்பனாரின் பேரன், பேரன் யார், என் தகப்பனாருடைய பேரன், என் மகன், கரெக்ட் தானே? என் தகப்பனாரின் பேரன்னா யார்? என் மகன். பேரனின், என் தகப்பனாரின் பேரனின் மனைவி, பேரனோட என்னது? பேரன் இருக்கார்ல, இவருடைய மனைவிதான். அப்ப எனக்கு யார் இந்த பெண்ணு? என் மகனோட பொண்டாட்டி, என் மகன் பொண்டாட்டி. எனக்கு என்ன வேணும் சார்? மருமக சார். அதான் சார் கேட்கிறான், அந்த பெண், அந்த நபருக்கு, அந்த நபர்னா நம்ம தான், அந்த நபருக்கு எந்த முறையில் உறவு? மருமகள் யா? என்னது? மருமகள். ஆன்சர் இஸ் மருமகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 13, க்வெஸ்சன் நம்பர் 13, அது சிம்பிளிஃபிகேஷன். பிளஸ் என்பது இன்ட்டு என்றும், மைனஸ் என்பது டிவைட் என்றும், இன்ட்டு என்பது மைனஸ் என்றும், டிவைட் என்பது பிளஸ் என்றும் இருந்தால், 209 - 0.19 பிளஸ் 2 × 10 = 50 வகுத்தல் 50. மைனஸ் என்னன்னு போடணும், டிவைடுன்னு போடணுமா? 209 - 0.19 பிளஸுக்கு பதில் என்ன போடணும்? பெருக்கல் 2. இப்போ இன்ட்டுக்கு பதில் என்ன போடணும்? இன்ட்டுக்கு பதிலாக மைனஸ் 1050, டிவைடுக்கு பதிலாக பிளஸ் 50. ஓகேவா? இதை நீ சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் கிடைச்சிரும். சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். ஏற்கனவே பேஸ்ட் ஆன் என்ன யூஸ் பண்ணணும்? பேஸ்ட் ஆன் போர்ட் மாஸ் ரூல். என்ன ரூலு? போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 1200 இஸ் அ ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். எஸ். நெக்ஸ்ட் ஆவின் சகோதரி, ஆனால் ஆவின் சகோதரி அல்ல. என்னடா இது ஆன்றீங்க அப்படின்னா, வாங்க ஒரு நிமிஷம். அப்படின்றவரு ஆவினுடைய சகோதரி, சகோதரி அப்படின்னா இவங்க ஃபீமேல் அர்த்தம், கரெக்ட் தானே? ஆனால் என்ன சொல்றான், ஆவினுடைய சகோதரி அல்ல. அப்ப என்னவா இருக்க முடியும்? இவன் மேல் கேட்டகரியா இருக்கணும், அப்ப சகோதரன் அர்த்தம், கரெக்ட் தானே? அப்ப இவன் அக்கா தம்பியா இருக்கலாம், இல்ல அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம் ரிலேஷன். அப்ப ஆவிற்கும் ஆவிற்கும் உள்ள உறவு என்ன? சகோதர சகோதரி உறவு, சகோதர சகோதரி உறவு. சகோதரிகள் கிடையாது, சகோதரர்கள் கிடையாது, இவங்க என்னது? சகோதரனும் சகோதரியும் சேர்ந்திருக்காங்க, அப்ப சகோதர சகோதரி உறவு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 15, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு வருடத்தில் 20,000-25,000 உயர்ந்தால் உயர்ந்த சதவீதம் எவ்வளவு? 20,000-25,000 ஆச்சுன்னா உயர்ந்தது எவ்வளவுன்னு கேட்கிறான். கவனி, 20,000-25,000 உயருது, அப்ப எவ்வளவு கூடுது? 5,000 கூடுது. 20,000-5,000 எவ்வளவுப்பா?
சார் கால் பங்கு சார் கால் பங்குனா என்ன சார் 25% சார் ஆன்சர் அவ்வளவுதான் சார் நார்மலா கண்டுபிடிக்கணும்னா சார் 5000 எவ்வளவுக்கு 20000த்திற்கு 5000 என்பது எத்தனை சதவீதம் 3030 கேன்சல் 1010 கேன்சல் 1 2 2 5 2 10 5 5 25 இது நார்மலா போட்டு செய்யிறது 5000த்துக்கு 20000ன்றது எவ்வளவு परसेंटेज 20000த்துக்கு 5000ன்றது எவ்வளவு परसेंटेज ஆனா பார்த்தோனே தெரியுது எனக்கு 20000த்துக்கு 5000ன்றது ஒரு குவார்டர் ஓகேவா 20000ல பாதி 10000 10000ல பாதி தான 5000 பாதி பங்கு கால் பங்கு என்பது 5000 கால் பங்குனா என்ன அர்த்தம் 25% ஆன்சர் இஸ் 25% நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 16 கீழ்கண்ட பொருட்களில் குழுவோடு ஒத்து போகாதது எது தயிர் வெண்ணெய் எண்ணெய் பாலாடை கட்டி தயிர் வெண்ணெய் எண்ணெய் பாலாடை கட்டி என்னது தயிர் வெண்ணெய் பாலாடை கட்டில என்னது பால்ல இருந்து வர்றது எண்ணெய் மட்டும் கிடையாது அப்ப எண்ணெய் தான் அது ஆட் மேன் அவுட் ஆன்சர் இஸ் எண்ணெய் இஸ் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 17 A A A A dot 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 comma B D Z B dot 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 comma C G A C dot 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 comma D J Z D dot 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 ஆப்ஷன் கொடுத்திருக்கான் E N A E ஆப்ஷன் B E K Z E ஆப்ஷன் C E L X E ஆப்ஷன் D E M A E நம்ம என்ன மாப்ல A A B B C C D D அப்ப கடைசில E E தான் சார் எல்லாமே E ல தான் ஆரம்பிச்சு முடிச்சு வச்சிருக்கேன் அப்ப அடுத்து என்ன சார் பண்ணு ரெண்டாவது லெட்டர் பாரு முடிச்சு வச்சு A ல இருந்து D எழுதி இருக்கான் B C அ விட்டுட்டு எழுதி இருக்கான் அடுத்து D ல இருந்து G எழுதி இருக்கான் E F விட்டுட்டு எழுதி இருக்கான் அடுத்து G ல இருந்து J எழுதி இருக்கான் என்ன விட்டுருக்கான் ஜி ல இருந்து ஹச் ஐ ரெண்டை விட்டுருக்கான் அப்ப அதே மாதிரி நீ ரெண்டை விட்டேனா ஜே ல இருந்து எல் ஜே கே எல் ரெண்டை விட்டுட்டு என்ன வந்துருங்க எம் அப்ப ஆட்டோமேட்டிக்கலி இஎம் ல ஆரம்பிக்கக்கூடிய ஆப்ஷன் என்னது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு ஆன்சர் இஸ் டி நான் சொன்னா ஆப்ஷன் வச்சு ஆன்சர் போடுற மாதிரி வழி பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 18 G dash I X K V M T கவனிங்க இங்க ரெண்டு சீரிஸ் ஒரே சீரிஸ்ல இருக்கு என்ன சார் G க்கு அப்புறம் H I J K L M அதே மாதிரி இங்க இப்படி வருது பாருங்க T U V V W X X க்கு அப்புறம் Y Z அப்ப ஆன்சர் என்னது இங்க இசட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் அப்ப ரெண்டு சீரிஸ் ஒன்னு இப்படி போகுது ஒன்னு இப்படி வருது ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 19 ஜி ஹெச் ஜேஎல் என் கியூ எஸ் டபிள்யூ ஒய் டி க்வெஸ்சன் மார்க் கவனிங்க ஜில இருந்து ஹெச் ஐ ஜே கேஎல் எம் என் OPQR நாலு லெட்டர் விட்டு எஸ்க்கு அப்புறம் TUVWX அஞ்சு லெட்டர் விட்டு அடுத்து ஆறு லெட்டர் விட்டு வைக்க அப்புறம் ZABCDE ஓகேவா ஆறு லெட்டர் விட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப் எஃப்ல ஆரம்பிக்க கூடிய எத்தனை ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டு எலிமினேட் பண்ணுங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க இஜே எஃப்ஜே இஎல் எஃப்எல் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ இது ரெண்டு எலிமினேட் ஆயிருது அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப் வந்ததுனால ஜேயா எல்லான்னு கண்டுபிடிக்கணும் அப்போ அதே மாதிரி ஹச் ஹச்சுக்கு அப்புறம் என்ன விட்டுருக்கான் ஐ ஜே கே மூணு லெட்டர் விட்டு அடுத்து எல்லுக்கு அப்புறம் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யு வி டபிள்யூ அஞ்சு லெட்டர் அடுத்து ஆறு லெட்டர் விட்டு எழுதியிருப்பான் டபிள்யூக்கு அடுத்து எக்ஸ் Y, Z, A, B, C. அடுத்து எத்தனை லெட்டர் விடணும் டீல இருந்து நீங்க ஏழு லெட்டர் விடணும் டிக்கு அப்புறம் EFGHIJK என்னது 3 6 7 லெட்டர் அப்ப எல் அப்ப ஆட்டோமேட்டிக்கலி ஆன்சர் என்னது எஃப்எல் புரியுதா
இதுக்கு எப்படி சார் இந்த ஏபிசிடி எப்பவுமே நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்து கூட எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஆன்சர் இஸ் FL. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 20. கீழ் வரும் எண் வரிசையில் அடுத்த எண் எது? 15, 12, 13, 10, 11, 8. க்வெஸ்சன் மார்க். கவனிங்க, இங்க என்ன பண்ணிருக்காங்க? மைனஸ் 3, இங்க பிளஸ் 1, இங்க மைனஸ் 3, இங்க பிளஸ் 1, மைனஸ் 3. அப்ப மைனஸ் 3 பிளஸ் 1 போயிட்டு இருக்கு. அப்ப அடுத்தீங்க என்ன வரும்? பிளஸ் 1. 8 பிளஸ் 1 9 தான் ஆன்சர். ஆன்சர் 9 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 21. இந்த பக்கம் இருக்குது இப்படி இருக்குது. அப்ப இப்படி இருக்கிறது எப்படி இருக்கும்? கிடைமட்டமா போயிரும்ல. அப்ப ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 22. ஒரு பெரிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள். ஒரு பெரிய பெட்டி இருக்காமியா, அந்த பெரிய பெட்டிக்குள் ரெண்டு சிறிய பெட்டிகள். சரி, ஓகே. அடுத்தது, அந்த சிறிய பெட்டிக்குள் இரண்டு சிறிய பெட்டிகள். அந்த சிறிய பெட்டிக்குள் ரெண்டு சிறிய பெட்டிகள். ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை பெட்டிகள்? 1, 2, 3, 4, 5, 6, 7. மொத்தம் எத்தனை? 7 பெட்டிகள். 7 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து எது? அடுத்து 23 க்வெஸ்சன். ஏஏஇசட் பிபிஒய் சிசி என்னன்னு கேட்டிருக்கான். பார்த்தாலே தெரியுது ஏஇசட். இசட் எடுத்து ஒய், ஒய்க்கு அப்புறம் சீக்கிரம் என்னது? எக்ஸ். அப்ப ஆன்சர் என்னது? எக்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கணவர் மற்றும் மனைவியின் சராசரி வயது 22 இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் திருமணமான போது அவர்களுக்கு 3 வயதில் குழந்தை இருந்தால். க்வெஸ்சன் தப்பா அடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஆனா ஆக்சுவலா அந்த க்வெஸ்சன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்றேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. ஓகேவா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு, 5 இயர்ஸ் எகோ அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. கணவன் மனைவியினுடைய சராசரி வயது, கணவன் பிளஸ் மனைவியினுடைய சராசரினா கணவன் பிளஸ் மனைவி டிவைட் பை 2 தான் 22 அர்த்தம். அப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள மொத்த வயது 22 × 2 = 44. எப்ப? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இப்ப எப்படி சார் இருக்கும்? ப்ரெசன்ட்ல இவனுக்கு 5 வயசு கூடியிருக்கும், இவனுக்கு 5 வயசு கூடியிருக்கும், கரெக்ட் தானே? அப்ப 10 வயசு மொத்தமா கூடும். அப்ப மொத்தம் இப்ப ப்ரெசன்ட்ல கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள வயது எத்தனை? 54. 3 வயதில் இப்ப யார் இருக்கிறது? குழந்தை இருக்கிறாங்க. குழந்தை எத்தனை வயசுல இருக்கு? 3 வயசுல. அப்ப குழந்தை ஒரு 3 வயசு. அப்ப மொத்தம் இப்ப 57. இப்ப வயது எத்தனை அவங்களுக்கு? 3 பேருக்கும் சேர்த்து கணவன் மனைவி குழந்தைக்கு மொத்த வயது 57. நம்மகிட்ட அவங்களுடைய சராசரி வயது கேட்கிறாங்க. அப்ப 57/3, 3 டிவைட் பண்ணா சராசரி கிடைச்சிடும். 1, 3, 3, மிச்சம் 2, 27, 93, 27. அப்ப சராசரி வயது எத்தனை? 19. ஆன்சர் இஸ் 19 இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 25. 5 நண்பர்கள் PQRST வட்டமாக மையத்தை நோக்கி அமர்கின்றனர். நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் வட்டம் போட்டுரு. 5 பேர்னா 1, 2, 3, 4, ஒருத்தர் 5 பேர். ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸ போட்டுக்க. அடுத்து என்ன சார்? வட்டத்தை நோக்கி, மையத்தை நோக்கி உட்காந்துருக்கானா, மையத்துல இல்லாம வெளியே நோக்கி உட்காந்துருக்கானா? இப்படி உட்காடுறது. எல்லாரும் இப்படி இப்படி சர்க்கிளா உட்காந்துருக்குது. முதுகு பக்கத்தை காமிச்சு இல்லைன்னா மூஞ்சியை காமிச்சு இப்படி என்ன பண்றது? க்ளோஸா உட்காரது, மையத்தை பார்த்து உட்காரது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப மையத்தை பார்த்து உட்காடுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆர் என்பவர் டீயின் இடதுபுறத்தில் உள்ளார். இப்ப ஆர்ன்னு ஒருத்தர் இங்க போடுறோம்னு வச்சுக்க, அவர் டீயோட லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருப்பாராம், டீயினுடைய இடதுபுறத்தில். இப்ப இந்த இடத்துல டீ போட்டோம்னா இப்படி டீ இப்படி உட்கார்ந்துருப்பாரு. நான் தான் டீ இப்படி உட்கார்ந்துருக்கேன்னா என்னோட லெப்ட்ல யார் இருக்குது? ஆர் வந்துருவாரா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட், பி என்பவர் எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் உள்ளார். பின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எஸ்ஸுக்கும் டீக்கும், டீ இங்க இருக்கு, அப்ப எஸ் இங்க இருக்கும், எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவுல பி இருப்பாரு. முடிஞ்சு வச்சு. இப்ப மிச்சம் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பெண்டிங். யார் மட்டும் பெண்டிங்? கியூ. அப்ப இந்த இடம் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. அப்ப அந்த இடத்த யாருக்கு தான் கொடுக்கணும்? கியூக்கு கொடுத்துட்டோம். இப்ப கவனிங்க, க்வெஸ்சன் என்ன கேக்குறாங்க பாப்போம். எவர் ஆரின் இடதுபுறத்தில் இருக்கிறார். ஆரோட லெப்ட் ஹேண்ட் சைட்ல யார் இருக்கிறது? அப்ப ஆர் இங்கதான் இருக்காரு. ஆர் இப்படி உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவரோட லெப்ட் ஹேண்ட் சைட்ல யார் இருக்கிறது? கியூ. ஆன்சர் இஸ் கியூ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், இன்று திங்கட்கிழமை
66 நாட்கள் கழித்து டாஸ் கிழமை வரும். இன்று திங்கட்கிழமை, 66 நாட்கள் கழித்து டாஸ் கிழமை வரும். இன்னைக்கு திங்கட்கிழமைப்பா. அப்ப இன்னைக்கு திங்கட்கிழமை 66 நாள் கழிச்சு என்ன வரும்னா 66 ஃபர்ஸ்ட் 7 டிவைட் பண்ணிரு. எப்பவுமே ஏன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 7 நாட்கள் அப்படின்றால 7 டிவைட் பண்ணிரு. மிச்சத்தை மட்டும் ஒண்ணு 8 7 56 97 63 கரெக்டா. அப்ப 63 போக மிச்ச எத்தனை வரும்? மிச்ச நாட்கள் 3. அப்ப இதுல இருந்து 3வது நாள். அப்ப 0 கொடுத்துருக்கனால 0 எடுத்துக்கணும். அப்ப 1வது நாள் செவ்வாய், 2வது நாள் புதன், அப்ப 3வது நாள் என்னது? வியாழன். அப்ப ஆன்சர் என்னது? வியாழன். ஆன்சர் என்னது? வியாழன் இஸ் சரியான ஆன்சர். அப்ப என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கதை 0 எடுத்துக்கிறனும், கொடுத்துருக்கதை 7 வகுத்து மீதி என்ன வருதுன்னு பாக்கணும். 9 7 63 போக மிச்சம் 3, இந்த மிச்சம் தான் எடுக்கணும். மிச்சம் 3 கொடுத்துருக்கது 0. அப்ப 1 செவ்வாய், 2 புதன், 3 வியாழன். 3வது நாள் என்னது? வியாழன் இஸ் சரியான பதில். நெக்ஸ்ட், 40 குழந்தைகள் நிற்கும் வரிசையில் இடதுபுறத்தில் இருந்து க்வெஸ்சன் நம்பர் 27. 40 குழந்தைகள் நிற்கிறாங்க, மொத்தம் 40 பேர் ஓகேவா நிற்கும் வரிசையில். இடதுபுறத்தில் இருந்து 13வதாக நிற்பது பியூ பி. அப்ப இங்க இருந்து 13வதா யார் நிற்கிறா? பி நிற்கிறாரு ஓகேவா. அடுத்து வலதுபுறத்தில் இருந்து 9வதாக, இங்க இருந்து 9வதாக யார் நிற்கிறது? இந்த பக்கம் இருந்து, இந்த டைரக்ஷன்ல, இது இந்த டைரக்ஷன்ல இருந்து யார் நிற்கிறது? கியூ. கியூவின் இடப்புறத்தில் இருந்து 4வதாக நிற்பது ஆர். கியூவோட லெப்ட் ஹேண்ட் சைட்ல யார், எத்தனை பேர் நீங்க எப்படி நிக்கிறாங்க? கியூவோட லெப்ட்ல 4வதாக யார் நிக்கிறது? 9னா 10 11 12 13 கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? யார் நிக்கிறது? ஆர் நிக்கிறாரு. புரியுதாப்பா? 10 11 12 13 நான் இந்த இடத்துல நிக்கிறார், இந்த பக்கம் இருந்து 13வதாளா இவர் நிக்கிறார் கரெக்டா. அப்ப இது யாரு? ஆர். பிக்கும் ஆருக்கும் இடையில எவ்வளவு பேர் நிக்கிறார் தானே க்வெஸ்சன். பிக்கும் ஆருக்கும் இடையில் எத்தனை பேர் இருக்காங்க? கவனிங்க, இங்கிட்ட இருந்து இங்கிட்ட ஒரு 13 பேரு, இங்கிட்ட இருந்து இங்கிட்ட ஒரு 13 பேரு. அப்ப 13 + 13 26 மைனஸ் பண்ணிட்டா அப்ப ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு என்ன வந்துடும்? 14 பேர். என்ன வந்துடும்? 14 பேர் தான் இந்த கேப்ல இருக்கவங்க, 14 மெம்பர்ஸ். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 28. ஏ எஃப் எஸ் க்வெஸ்சன் மார்க். முதல் 2 எழுத்துக்களுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதே முறையில் 3வது எழுத்துக்கு தொடர்புடைய எழுத்தை பின்வருவனற்று தேர்ந்தெடுக்கவும். அப்ப இங்க என்ன லாஜிக் இருக்கோ அதே லாஜிக் இங்க. ஏல இருந்து எஃப்னா பி சி டிஇ, 4 லெட்டர் எழுதிருக்காங்க. அதே மாதிரி இங்க 4 லெட்டர் விடுங்க. எஸ்க்கு அப்புறம் டி யு வி டபிள்யூ. அப்ப என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்லி? எக்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் எக்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 29. ஆன்சர் இஸ் பி. இது க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் எங்க கேட்டிருக்கான்? 2019 கேட்டிருந்தான் நினைக்கிறேன். 2018 அதே க்வெஸ்சன் கேட்டிருக்கான் பாருங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 30. 30வது க்வெஸ்சன், நாலு அஞ்சு 81 க்வெஸ்சன் மார்க், 25 25 16 கவனிங்க. 4 ஸ்கொயர்ட் 16, 5 ஸ்கொயர்ட் 25. அப்ப என்னத்துக்கு ஸ்கொயர்டு போட்டா 81 வரும்? 9 ஸ்கொயர்ட். அப்ப இங்க என்ன ஆன்சரு? 9 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இப்ப நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியாச்சு? கம்ப்ளீட் தி 2018 க்வெஸ்சன் பேப்பர், 2018 க்வெஸ்சன் பேப்பரே நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது த லாஸ்ட் ஒன், 2017 க்வெஸ்சன் பேப்பர். 3 வருஷம் க்வெஸ்சன் பேப்பரை நீ பார்த்துட்டேனாலே தைரியமா நீ என்ன பண்ணலாம்? எக்ஸாம் ஹாலில் போயிட்டு சைக்காலஜி ஏரியாவை நீ அட்டன் பண்ணலாம் ஓகேவா. 2017 இப்போ நம்ம பார்க்க போகிறது 2017. க்வெஸ்சன் நம்பர் 1. கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? கவனிங்க, எத்தனை முக்கோணங்கள் உள்ளன கவனிங்க. இந்த இதில் 1 2 3 4 5 இருக்கா? வேற ஒன்றும் இல்லை. இப்படி டே இப்படி முக்கோணம் வந்துச்சுன்னா நீ எண்ணி பார்த்தாலும் அதை வரும். 5 இருந்துச்சுன்னா இன்ட்டு 2 பண்ணிடு, டோட்டலி 10 ட்ரையாங்கிள்ஸ். எப்படி சார் அப்படின்னு கேப்ப பாரு. இது சின்ன சின்ன முக்கோணமா? 5 இதை நான் ஒரு முக்கோணம்னு சொல்லலாமா?
அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் முடிச்சுட்டு ஒரு முக்கோணம் சொல்லலாம். இப்போ இதை பிடிச்சிக்கிறேன்னு வச்சுக்குவோம், இதை ஒரு முக்கோணம் சொல்லலாமா? இப்போ இந்த பாயிண்ட் பிடிக்கிறேன், அப்போ எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாரு. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு முக்கோணம் வரும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா முக்கோணம் வருமா? அப்போ அஞ்சு அஞ்சு பத்து, அதான் அஞ்சு இன்ட் ரெண்டுன்னு மொத்தம் எத்தனை இருக்குதோ அதை ரெண்டால பெருக்கி போட்டுரு சிம்பிளா. அஞ்சு இன்ட் ரெண்டு பத்து முக்கோணங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் டூ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அமைக்கவும். காவல்துறை தண்டனை குற்றம் நீதிபதி தீர்ப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் குற்றம் நடக்கும், குற்றம் நடந்தோடனே அங்கே யார் போவா? காவல்துறை. காவல்துறை போய் என்ன பண்ணுவாங்க? தண்டனையா? அதான் காவல்துறை தண்டனை கொடுக்க முடியாது, முதல் தெரிஞ்சுக்காத. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்? காவல்துறையா போறீங்கன்னா, காவல்துறை அதிகாரியா போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் ஜட்ஜஸ் முன்னாடி, நீதிபதி முன்னாடி நிப்பாட்டணும். நீதிபதி என்ன பண்ணுவாரு? ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு. அந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு என்ன பண்ணப்படும்? தண்டனை வழங்கப்படும். ஆனா இப்ப அப்படி நடக்கிறது இல்லை. தப்பு செஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு தண்டனை எல்லாம் நிறைய நடக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் நிறைய இப்ப நடந்துட்டு இருக்குதுல்ல, லாக் அப் டெத் அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய அளவுல பேசப்பட்டிருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து என்ன பண்றாங்க, பெரிய அளவுல பேசப்படுது. ஏன் அப்படி நடக்குது அப்படின்ட்டு, லாக் அப் டெத் எல்லாம் ஏன் நடக்குது? உங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது, ஒரு குற்றவாளி அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் உனக்கு கிடையவே கிடையாது, அப்புறம் எப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னு. எஸ், நமக்கு அது தேவையில்லை. இப்ப நம்ம க்வெஸ்சன் நம்பர் டூக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 31452. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் த்ரீ. ஒரு மனிதன் தெற்கு நோக்கி ஆவி. இங்க பாருங்க, டைரக்ஷன் சென்சஸ் பொறுத்தளவும் ஏற்கனவே நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். ஒருத்தன் போறான் அப்படின்னா அது நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கணும். ஓகேவா? ஒரு மனிதன் தெற்கு நோக்கினா, இப்ப இந்த இடத்துல இருந்து தெற்குனா இங்க கீழே தானே, டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். கவனிங்க, மேல வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது மேற்கு, இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது வடமேற்கு. ஓகேவா? எட்டு திசையும் தெரிஞ்சிருக்கணும். தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து, தெற்கு நோக்கி இந்த பக்கமா 5 கிலோமீட்டர் நடக்கிறார். நடந்து வலதுபுறம் திரும்பினா, வா வலதுபுறம் போகக்கூடாது, அவன் இப்படி போறான்னு அர்த்தம்னா, அவனுக்கு வலதுபுறம் எது? இந்த சைடு. அவனோட நீயும் டிராவல் பண்ணணும் அப்படிதான் சொல்லியிருக்கேன். அவனை நீயா மாறிடணும். இப்படி போறோம், 5 கிலோமீட்டர் எடுத்து வலதுபுறம் திரும்புறான். வலதுபுறம்னா இந்த பக்கம், இந்த பக்கம் திரும்பி எப்படி போறான்? 3 கிலோமீட்டர் நடந்து, இங்க இருந்து இப்படியே நடந்து ஒரு 3 கிலோமீட்டர். சரி, அதுக்கப்புறம் பிறகு இடதுபுறம் இப்படி போயிட்டு இருக்கான். இப்படி போயிட்டு இருக்க திருப்பி என்ன பண்றான்? திடீர்னு இடதுபுறம் திரும்புறான். இடதுபுறம்னா அவனுக்கு எது? இப்படி போயிட்டு இருக்க அவனுக்கு இடதுபுறம் என்னது? கீழே தானே, கீழே திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். அவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கான்? இப்ப எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறான்? தெற்கு திசையை நோக்கி. ஆன்சர் இஸ் தெற்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 4. அதுவும் டைரக்ஷன் சென்சஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, திசைகள் கணக்குல இருந்து. மாலை நேரத்தில் ரேகாவும் ஹேமாவும் ஒருவரை ஒருவர் நேர் பார்த்து கொண்டு, நேரெதிரே பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றனர். ஹேமாவின் நிழல் அவர் வலப்பக்கத்தில் விழுந்தால், அவருடைய வலது பக்கத்துல நிழல் விழுந்தால் ரேகா எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார்? ரேகாவும் ஹேமாவும் பேசிக்கிறாங்கப்பா. இப்ப யாரு என்ன சொல்றாங்க? ஹேமா வந்து, ஹேமாவோட நிழல், ஹேமாவோட நிழல். இப்ப சூரியன் மலையும் நேரத்துல எந்த பக்கம், எந்த பக்கம் சூரியன் இருக்கும்? இந்த பக்கம் இருக்கும். கரெக்ட் தானே? இந்த பக்கம் சூரியன் இருக்கும். மாலை நேரம்ன்றனால சூரியன் இந்த பக்கம் இருக்கும், எந்த பக்கம்? மேற்கு பக்கம் இருக்கும். இப்ப அவனுடைய வலதுபுறத்துல விழுகுது. எங்க விழுகுது? வலதுபுறத்துல விழுகுது. அப்படின்னா ஹேமா இப்படி நிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா இதான் வலதுபுறம் ஹேமாவுக்கு. நான் தான் ஹேமா நினைச்சுங்க. இப்ப என்னுடைய வலதுபுறத்துல விழுகும். அப்ப சூரியன் இந்த பக்கம் இருந்து உதிச்சிச்சு அப்படின்னா, இந்த பக்கம் என் மேல படக்கூடிய நிழல் என்னுடைய வலது பக்கம் விழுகுமா? அப்ப ஹேமா இந்த இடத்துல நிக்கிறா. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி இவளுக்கு நேரம் தானே ரேகா நிக்கிறா. ரெண்டு பேரும் நேரம் நேரம் தானே பேசிக்கிறாங்க. ரேகா நிக்கிறா. அப்ப இந்த ரேகா எந்த திசையை பார்த்திருப்பா? தெற்கு திசையை பார்த்து. ஹேமா எந்த திசையை பார்த்திருப்பான்னா, வடக்கு திசையை பார்த்து. ரேகா எந்த திசையை பார்த்திருக்கிறா? தெற்கு திசை. சரியான பதில். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எண் எது? கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எண் எது? 22, 21, 23, 22, 24, 23 க்வெஸ்சன் மார்க்.
என்ன பண்ணிருக்காங்க பிளஸ் ஒன் சாரி மைனஸ் ஒன் பிளஸ் டூ மைனஸ் ஒன் பிளஸ் டூ மைனஸ் ஒன் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்னது பிளஸ் டூ 23 ரெண்டும் 25 தான் சரியான பதில் அப்ப க்வெஸ்சன் நம்பர் 5 ஆன்சர் 25 ஓகேவா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 6 ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஹார்ட் என்பது என்ன சொல்றாங்க 1357 சாஃப்ட் அப்படின்னா 2468 அப்ப ஹச்சுக்கு பதிலாக ஒன்னு ஏக்கு பதிலாக அந்த மாதிரி அசைன் பண்றாங்க அப்படின்னா 2148 நான் என்னன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ SHAFT ஆப்ஷன் பி SHOOT ஆப்ஷன் சி RAFTS ஆப்ஷன் டி ROOTS கவனிங்க இந்த ரெண்டு லெட்டருக்கு அப்புறம் மூணாவது லெட்டரும் நாலாவது லெட்டரும் சேமா வரும் மூணாவது லெட்டர் நாலாவது லெட்டர் சேமா வர்றது எங்கன்னு பாருங்களேன் ஒரே ஒரு ஆப்ஷன் சார் என்ன சார் எதுவுமே கண்டுபிடிக்காம இருக்கீங்க ஆமா எனக்கு தெரிஞ்சு வச்சு இந்த ரெண்டும் சேமா இருக்கணும் இங்க ஏஎஃப் இருக்கு இங்க எஃப்டி இருக்கு இங்க ஓடி இருக்கு இங்க மட்டும் தான் என்னது டபுள் ஓ இருக்கு அப்ப இதுதான் ஆன்சர் நீ வேணா செக் பண்ணி வேணாலும் பாத்துக்க ஓகேவா அப்ப நான் என்ன பண்றேன் இதை வச்சு நான் ஆன்சர் போட்டு அடுத்த கொஸ்டின் போயிருவேன் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 7 இன்று திங்கட்கிழமை இன்றிலிருந்து 61வது நாள் என்ன கிழமை இப்பதான் பார்த்தோம் நம்ம அதே மாடல்ல இன்னைக்கு திங்கட்கிழமை அப்ப திங்கள் ஜீரோ 61வது நாள் தானே கேக்குறாங்க ஆமா கரெக்ட் டிவைட் பை 7 போட்டீங்கன்னா எண்ணெயில 56 மிச்சத்துல 56 போச்சுன்னா 5 அப்ப 1வது நாள் செவ்வாய்க்கிழமை 2வது நாள் புதன்கிழமை 3வது நாள் வியாழக்கிழமை 4வது நாள் வெள்ளிக்கிழமை 5வது நாள் சனிக்கிழமை அப்ப ஆன்சர் என்னது சனி சனிக்கிழமை என்பது சரியான பதில் க்வெஸ்சன் நம்பர் 7க்கு நெக்ஸ்ட் பாருங்க க்வெஸ்சன் நம்பர் 8 ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு அணியின் மொத்த ரன்கள் 200 ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி ஒன் டே மேட்ச் நடக்குது மொத்த ரன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரன் இவற்றில் 160 ரன்கள் ஸ்பின்னர்களால் எடுக்கப்பட்டது ஸ்பின்னர் என்ன பண்ணியிருக்கான் ஸ்பின் பவுலரு ஸ்பின்னர்னால எவ்வளோ ரன்னு எடுக்கப்பட்டிருக்கு 160 ரன் எடுத்திருக்காங்க ஓகேவா இந்த கூற்றுகளில் பேரில் இரண்டு முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன எந்த விடை சரியானது அணியில் 80% ஸ்பின்னர்கள் உள்ளனர் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கானா 80% அதாவது என்ன பண்ணிருக்காங்க ரன்னு வந்து ஸ்பின்னர் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்களே ஒழிய ஆனா 80% ஸ்பின்னர் இருக்காங்க எங்கேயுமே சொல்ல அப்ப அந்த முடிவை ஏத்துக்கிற முடியாது ரெண்டாவது முடிவு தொடக்க வீரர்கள் ஸ்பின்னர்கள் அப்படி எங்கேயும் சொல்லியிருக்கானா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்பின்னர் தான் அனுப்பணும் அப்படின்னு அப்படியும் சொல்ல அந்த முடிவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்ப இரண்டு முடிவுகளும் சரியில்லை என்பது சரியான பதில் இந்த கடைசி ஆன்சர் இரண்டு முடிவுகளும் சரியில்லை ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 9 2/7 இன் எந்த சதவீதம் 31/35 ஆகும் அதாவது 2/7 எந்த சதவீதம் எக்ஸ் சதவீதம் என்பது 1/35 இதுதான்ப்பா கேள்வி இப்ப என்ன பண்ணலாம் 2/7 பர்சன்டேஜ் எவ்வளவு x/100 1/35 அப்ப எக்ஸ மட்டும் கிட்ட வச்சுட்டு மத்ததெல்லாம் அங்கிட்டு கொண்டு போறேன் 1/35 இது தலைகீழா மாறும் 7/2 இதுவும் தலை மேல போயிடும் 100 முடிஞ்சு போச்சா இப்ப என்ன பண்ண போறேன் ஓரேல் 7 ஐயேலா 35 ஓரஞ்ச் 5 25 100 ஓரன் 2 பைத்ரண்டு 20 அப்ப எக்ஸினுடைய மதிப்பு என்னது 10 அப்ப எத்தனை சதவீதம் 10% என்பது சரியான பதில் ஆப்ஷன் பி 10% ஓகேவா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 10 கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்தியது கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்தியது EMHNOAI? கவனிங்க இதான் சொன்ன ஏபிசிடி எழுதி வச்சுக்கிட்டா பெஸ்ட் ஏபிசிடி வச்சு எப்படியாவது ஒரு கொஸ்டின் ஒவ்வொரு வருஷமும் கேட்டுக்கா நீ வேணா பார்த்த தெரியும் மினிமம் ஒரு கொஸ்டின் இருக்கும் 30ல இயோட பிளேஸ் என்ன 5 எம்மோட பிளேஸு 13 ஹச்சோட பிளேஸு 8 என்னோட பிளேஸு 14 ஏயோட பிளேஸ் 1 ஓவோட பிளேஸு 15 ஐயோட பொசிஷனு 9 டியோட பொசிஷனு 4 நல்லா கவனிங்க
எட்டஞ்சும் பதிமூணு கரெக்ட் தானே, இது ரெண்டையும் கூட்டி இங்க எழுதியிருக்கான் எட்டு பிளஸ் அஞ்சு பதிமூணு. அப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க, பதினாலு பிளஸ் ஒன்னு பதினஞ்சு சார், கரெக்டா தானே சார் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க, ஒன்பது பிளஸ் நாலு பதிமூணு. அப்ப பதிமூணாவது எழுத்து எது சார், பதிமூணாவது எழுத்து எம் தான் சார். அப்ப எம் தான் சார் சரியான பதில். ஆன்சர் இஸ் எம் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா, க்வெஸ்சன் நம்பர் லெவன். கொடுக்கப்பட்ட தொடரில் சேராத எண் எது? மூணு கமா ஐந்து கமா பதினொன்னு கமா பதினாலு கமா பதினேழு கமா இருபத்தி ஒன்னு. கொடுக்கப்பட்ட எண் தொடரில் சேராத எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கவனிங்க, இதுல கொடுத்துருக்க எல்லா நம்பருமே என்ன நம்பர், ஆட் நம்பர். இதை தவிர இது மட்டும்தான் என்ன நம்பர், ஈவன் நம்பர். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி பதினாலு தான் தவறான எண். ஓகேவா? நெக்ஸ்ட், ஒன்னு முதல் நூறு வரை எல்லா எண்களையும் எழுதினால் எத்தனை முறை மூன்றை எழுதுவீர்கள்? யா ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் எழுதி எத்தனை மூணு வரும்னு கேட்கிறேன், அது நம்ம சொல்ல முடியுமா கவனி? ஒன்னுல இருந்து பத்துக்குள்ள ஒரு மூணு வரும், ரெண்டுல சாரி பதினொன்னுல இருந்து இருபதுக்குள்ள ஒரு மூணு வரும், அதே மாதிரி இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பதுக்குள்ள ரெண்டு மூணு வரும். எப்படி சார் நம்மால் கேட்பேன், எப்படி சார் சார் இருபத்தி மூணுல ஒரு மூணு வருமா, முப்பதுல ஒரு மூணு வருதா? முப்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பது வரைக்கும் எத்தனை மூணு சார் வரும் பாருங்க, முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு முப்பத்தொன்பது வரைக்கும் இருக்கா, அப்ப ஒரு ஒன்பது மூணு வருமா, முப்பத்தி மூணுல ரெண்டு மூணு வருமா, அப்ப எத்தனை மொத்தம் பத்து. அப்ப நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பது வரைக்கும் ஒன்னு, நாற்பது ஐம்பத்தி ஒன்னுல இருந்து அறுபது வரைக்கும் ஒன்னு, அறுபத்தொன்னுல இருந்து எழுபது வரைக்கும் ஒன்னு, எழுபத்தி ஒன்னுல இருந்து எண்பது வரைக்கும் ஒன்னு, எண்பத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூறு வரைக்கும் ஒன்னு, தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் ஒரு ஒன்னு. அப்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென், அப்ப எவ்வளவு டுவெண்ட்டி. அப்ப நீ ஞாபகம் கூட வச்சுக்கலாம், எல்லாத்துலயும் ஒன்னு வரும்ப்பா. இந்த முப்பதுக்கு மூணுன்றதுல முப்பது டு முப்பத்தி ஒன்னு இந்த இடத்துல மட்டும் என்ன ஆகும், மொத்தம் பன்னெண்டு வரும். அப்ப எட்டு பிளஸ் பன்னெண்டு இருபது. ஓகேவா? அந்த மாதிரி கூட ஆன்சர் டக்குன்னு அடிச்சிடலாம். இதெல்லாம் என்ன பண்ணணும், இப்ப நான் எழுதி உனக்கு காமிச்சு, இதெல்லாம் என்ன பண்ணணும், பிரெயின்லேயே கால்குலேட் பண்ணிட்டு டக்குன்னு ஆன்சர் போட்டுருணும். ஆன்சர் இஸ் டுவெண்ட்டி. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எண் என்ன? பதிமூணாவது க்வெஸ்சன். ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கமா எட்டு கமா பன்னெண்டு கமா பதினேழு கமா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கவனிங்க, இங்க ஒன்ன கூட்டிருக்காங்க, இங்க ரெண்ட கூட்டிருக்காங்க, இங்க மூணு கூட்டிருக்காங்க, இங்க நாலு கூட்டிருக்காங்க, இங்க அஞ்சு கூட்டிருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணும், ஆறை கூட்டணும். பதினேழோட ஆறை கூட்டினா என்ன வரும், பதினேழு ஆறும் இருபத்தி மூணு. அப்ப ஆன்சர் என்னது, இருபத்தி மூணு தான் சரியான பதில். நெக்ஸ்ட், காலியான இடத்தில் வரும் எண் எது? இருபது பத்தொன்பது பதினேழு டேஸ் பத்து அஞ்சு. இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒன்ன கழிச்சிருக்காங்க, இங்க ரெண்டை கழிச்சிருக்காங்க, சரி மூணு கழிப்போம். கழிச்சா கழிச்சா என்ன வரும், பதினாலு. அடுத்து நாலு கழிங்க பத்து, அடுத்து அஞ்சு கழிங்க, கரெக்டா வருது சார் லாஜிக். அப்ப த ஆன்சர் இஸ் ஃபோர்டீன் பதினாலு. க்வெஸ்சன் நம்பர் பதினாலு, ஆன்சரும் பதினாலு. மற்றவைகளிலிருந்து வித்தியாசமானவற்றை எது, வித்தியாசமான வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க. தக்காளி கேரட் இஞ்சி உருளை. ஆட்டம் பார்த்தாலே தெரியுது என்னது, தக்காளி அது பழத்துல சேரும், மற்றதெல்லாம் எங்க வரும், அதெல்லாம் மேல முளைக்கும், மற்றதெல்லாம் கீழே மண்ணுக்குள்ள இருக்கும். கேட்டதான முடிஞ்சு வச்சு, ஆன்சர் தக்காளி. நெக்ஸ்ட், எந்த வரைபடம் நீதிபதி திருடர்கள் குற்றவாளிகள் இடையே உள்ள உறவை குறிக்கும்? ஆட்டோமேட்டிக்கா பார்த்தாலே தெரியுது என்னது, ஆப்ஷன் பி. குற்றவாளிக்குள்ளதான் திருடர்கள் இருப்பாங்க, ஆனா நீதிபதி எங்க இருக்க மாட்டாங்க, தனியா இருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ்டீன், ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செவன்டீன் டு ஒன், க்வெஸ்சன் நம்பர் செவன்டீன். பாட்டனார் பேரனை விட நான்கு மடங்கு வயதானவர். கவனிங்க, ஏற்கனவே ப்ராப்ளம் ஆன் ஏஜ்ல சொல்லியிருக்கிறேன், தாத்தா அப்படித்தான, தாத்தா பேரன், தாத்தா பேரன் ரெண்டு பேர் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு பிரசன்ட்ல எப்படி இருக்குது, தற்போதைய வயது. பேரனை விட நான்கு மடங்கு வயதானவர், பேரனுக்கு ஒரு பங்கு வயசுனா தாத்தாவுக்கு நாலு பங்கு வயசு இருக்கும். ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு, ஃபைவ் இயர்ஸ் எகோ, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு, அவருடைய மடங்கு அஞ்சு மடங்கா இருந்திருக்கு, அப்புறம் ஒன்னு அஞ்சா இருந்திருக்கு. ஓகேவா? எனில் பேரனோட தற்போதைய வயது என்ன, அப்ப பேரனுக்கு இப்ப வயசு எத்தனை அப்படின்றத கேள்வி.
ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்து மடங்கு வயதாட. ஓகே, அப்ப இந்த ரேஷியோல இருந்த ரேஷியோ டிராவல் ஆக எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இந்த கேப் எத்தனை வருஷம்? அஞ்சு வருஷம். அதை ஃபர்ஸ்ட் போடணும். அடுத்து என்ன சார் பண்ணணும்? கீழே இருக்கக்கூடிய ரேஷியோ, இது ஒரு ஷார்ட்கட்டு. இது ப்ராப்ளம் ஏஜஸ் நடத்தும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட் நடத்திருக்கேன். புதுசாக நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா திருப்பி ஒன் செகண்ட் கவனிச்சிங்க, ரெண்டு மூணு தடவை இந்த இதே சமையல் திருத்தி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் செட் ஆயிரும் என்ன ஷார்ட்கட்னு. இந்த டிஃப்ரெண்ட்டாக போடணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? எத்தனை வருஷம் வித்தியாசம்னு. கீழே இருக்க பங்கினுடைய வித்தியாசம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. கீழே பங்கினுடைய வித்தியாசம் எத்தனை? மூணு. அதை மேலே போட்டுரு. அடுத்து மேலே பங்கு வித்தியாசம் டைரெக்டாக பார்க்கக்கூடாது, குறுக்க பெருக்கணும். அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு, நாலு இன்ட்டு ஒன்று நாலு. இப்போ குறுக்க பெருக்கிட்டு வித்தியாசம் பார்க்கணும். அஞ்சுக்கு நாலுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஒன்று மேலே வரக்கூடிய வித்தியாசத்தை கீழே போடணும். அப்ப என்ன வரும் இங்க? பதினஞ்சு. அப்ப இதை இங்க பெருக்கணும். அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு. நம்மகிட்ட கேட்டது யாருடைய வயசு கேட்கிறாங்க? பேரன். அப்ப பேரனை மட்டும் பெருக்கணும் போது தேவையில்லாம அதை பெருக்க வேணாம். ஒன்னு இன்ட்டு பதினஞ்சு, பதினஞ்சு. பதினைந்து வயது என்பது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேரனுடைய வயது. அப்ப இப்ப வயசு எத்தனை இருக்கும்? அஞ்சு கூடி இருக்கும். அப்ப எவ்வளவு? இருபது வயது தான் பேரனுடைய வயது. பேரனோட வயது என்னது? இருபது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் எயிட்டீன், பதினெட்டாவது கொஸ்டின். அருணின் வயது, அருணோட வயது பாலா வயதை விட மூன்று மடங்கு. அருண் ஒருத்தர் இருக்காப்பா, அருண் வயது பாலாவோட வயசை விட மூன்று மடங்கு. மூணால பேருக்குனா தான் அருணோட வயது கிடைக்கும். சரி, நான்கு வருடங்களுக்கு முன்பு, ஃபோர் இயர்ஸ் எகோ, நாலு வருஷத்துக்கு முன்னாடி சந்திரனின் வயது. யாரு? சந்திரன் ஒருத்தர் இருக்கான். சந்திரனுடைய வயது அருணின் வயதை விட இரண்டு மடங்கு. அருணோட வயசு இருக்கும்ல நாலு வருஷத்துக்கு முன்னாடி, அதை போல் ரெண்டு மடங்கு இவன் வயசு. சரி, இன்னும் நாலு ஆண்டுகள் கழித்து, நாலு வருடத்துக்கு பிறகு அருணுடைய வயது இருபத்தொன்னு. நாலு வருஷத்துக்கு அப்புறம் அருணுக்கு இருபத்தொன்னுன்னு வச்சுக்கிடுவோம். நாலு வருஷத்துக்கு அப்புறம் அருணுக்கு இருபத்தி ஒன்னு அப்படின்னா அப்ப இப்ப எவ்வளவு இருக்கும்? சாரி, முப்பத்தி ஒன்னு. அருணோட வயது நாலு வருஷத்துக்கு அப்புறம், நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு, ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ். அருணோட வயசு எத்தனை? முப்பத்தி ஒன்னுன்னா இப்ப ப்ரெசன்ட்ல அருணோட வயசு நாளை மைனஸ் பண்ணிட்டா போதுமா எவ்வளவு வரும்? இருபத்தி ஏழு. அப்ப தற்போது அருணுடைய வயது எத்தனை? இருபத்தி ஏழு. நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க? பாலா மற்றும் சந்திரனின் தற்போதைய வயது. பாலாவுக்கும் சந்திரனுக்கும் வயசு எத்தனை இப்ப அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க வருவோம். அருணோட வயசு இருபத்தி ஏழு. அப்ப பாலாவோட மூணோட எதை பெருக்குன்னா இருபத்தி ஏழு வரும். ஒன்பதை பெருக்குன்னா அப்ப பாலாவோட வயசு ஒன்பதுன்னு தெரிஞ்சு வச்சு. ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன்பதுன்றது முடிஞ்சு போச்சு. அப்ப பாலாவோட வயசு தெரிஞ்சு வச்சு. நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? இப்ப இருபத்தி ஏழு அப்படின்னா அருணுக்கு. ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசை போட்டா தான் கண்டுபிடிக்க முடியும். பாலாவோட வயசை கண்டுபிடிச்சிட்டேன் ஒன்பதுன்னு. அருணோட வயசு வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா இப்ப இருபத்தி ஏழுனா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ஏழு மைனஸ் நாலு. அப்ப எவ்வளவு இருந்திருக்கும்? இப்ப இருபத்தி ஏழு, கரெக்ட் தானே? எஸ். இப்ப இருபத்தி ஏழுனா அப்ப இருபத்தி மூணு, கரெக்டா? அப்ப இருபத்தி மூணு. அப்ப ரெண்டு இன்ட்டு இருபத்தி மூணு எவ்வளவு வந்துடும்? சந்திரனுக்கு நாற்பத்தி ஆறு. எப்ப? நாலு வருஷத்துக்கு முன்னாடி சந்திரனுக்கு நாற்பத்தி ஆறு. அப்ப இப்ப சந்திரனுக்கு ஒரு நாலு வயசு கூடியிருக்கும். அப்ப மொத்தம் எத்தனை? ஐம்பது. பாலாவின் வயது ஒன்பது, சந்திரன் வயது ஐம்பது. அப்ப ஆன்சர் இஸ் 9.50. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 19, பத்தொன்பதாவது க்வெஸ்சன். கேள்விக்குறியை நிரப்பும் எண் எது? மூணு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒன் டூ ஃபோர், ஒன் ஃபோர், சிக்ஸ் ஃபைவ், செவன் நைன், ஃபோர் நைன் க்வெஸ்சன் மார்க். என்ன சார் பண்ணிருக்காங்க? இதை ரெண்டையும் கூட்டி இதை மைனஸ் பண்ணிருக்காங்க. நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு, அஞ்சுல ஒன்னு போச்சுன்னா நாலு. இது ரெண்டையும் கொடுங்க. அஞ்சு பிளஸ் ஆறு பிளஸ் அஞ்சு பதினொன்னு, பதினொன்னுல ரெண்டு போச்சுன்னா ஒன்பது. அப்ப கீழே இருக்க ரெண்டையும் கூட்டி மேல மைனஸ் பண்றாங்க. அப்ப ஏழு பிளஸ் ஒன்பது பதினாறு, பதினாறுல நாலு போச்சுன்னா பனிரெண்டு. ஆன்சர் இஸ் 12. நெக்ஸ்ட் பாருங்க, கீழே மேல கேள்விக்குறியை நிரப்பும் படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கோணம், டார்க் முக்கோணம் கொடுத்து டார்க்கா அந்த மாதிரி சாய் சதுரம் மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே முக்கோணம் கொடுத்துருக்காங்க, லைட் முக்கோணமா. அப்ப லைட்டா வரக்கூடியது ஆன்சரா போடணும். அந்த கோடெல்லாம் இல்லாம, லிங்க் கோடு இல்லாம.
அப்ப ஆன்சர் ஃபோர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் அதை பார்த்தோன்னு நீயே சொல்லிடுவேன் ஆப்ஷன் ஃபோர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 21 அம்பிகா ராஜாவை விட மூத்தவர் அம்பிகா ராஜாவை விட மூத்தவர் அப்படின்னா ராஜாவை விட யார் மூத்தவங்க அம்பிகா அப்ப மேல அம்பிகா இருப்பாங்க ராஜா கிட்ட மேல சரி அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர் அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர் சரி பிரகாஷை விட மூத்தவர் ராஜா பிரகாஷை விட மூத்தவர் ராஜா வருமா முதல் இரண்டு கூற்றுகள் சரி என்றால் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரி அப்படின்னா மூன்றாவது கூற்று எப்படி இருக்கும் கண்டிப்பா தப்பா இருக்கு ஏன்னா பிரகாஷை விட ராஜா மேல பெரியாள் இருக்க முடியாது ஏன்னா ராஜாவோட பெரியாள் அம்பிகா அம்பிகாவோட பெரியாள் பிரகாஷ் அப்ப இவருக்கு மேல அவர் போக முடியாது அப்ப மூன்றாவது கூற்று என்னது தவறு அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 22 70 பேர் கொண்ட குழுவில் அனைவரும் தமிழ் ஆங்கிலம் அல்லது இரண்டும் பேசுபவர்கள் 35 பேர் தமிழ் மட்டும் பேசுபவர்கள் 25 பேர் இருமொழியையும் பேசுபவர்கள் எனில் ஆங்கிலம் மட்டும் பேசுபவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ் மட்டும் பேசுற 35 பேர் ரெண்டு லாங்குவேஜும் பேசுறவன் 25 பேர் இப்போ 35 பிளஸ் 25 மொத்தம் 50 பேர் சரியா போச்சு கரெக்ட் தானே சரி 60 பேர் 35 பிளஸ் 25 60 பேர் முடிஞ்சு போச்சு அப்போ பேலன்ஸ் 70 பேர்ல எத்தனை பேர் இருப்பான் வெறும் 10 பேர் அந்த 10 பேர் மட்டும்தான் என்னது வெறும் இங்கிலீஷ் மட்டும் பேசுறவன் ஆன்சர் இஸ் 10 கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் 23 அதை எது சார் போட்டா க்ளோஸ் ஆகும் அப்படின்னா கரெக்டா ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ஷன் 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர் அதுதான் கரெக்டா இருக்கு எக்ஸாக்டா ஓகேவா ஆப்ஷன் 4 இஸ் அ கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 24 பார்ட்ஸ் ஸ்டாப் க்வெஸ்சன் மார்க் கவனிங்க அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்கான் அப்ப இதே மாதிரி நீ ரிவர்ஸ் எழுது ஃப்ளோ முடிஞ்சு வச்சு ஆன்சர் ஆன்சர் இஸ் ஃப்ளோ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் க்வெஸ்சன் நம்பர் 25 அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறினார் அர்ஜுன் இப்ப நான் தான் அர்ஜுன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண் இருந்தா இருக்குங்க அந்த பெண்ணை பத்தி நான் சொல்றேன் ஐயமா அர்ஜுன் சொல்றேன் என்ன சொல்றேன் இவருடைய பேத்தி இவருக்கு ஏதோ ஒருத்தவங்க இருக்காங்க அதுக்கு கீழே உள்ளது பேத்தி கரெக்டா மகப்பிள்ளையா இருக்கலாம் மகம்பிள்ளையா இருக்கலாம் அது நமக்கு தெரியல அதனாலதான் அந்த மகனும் போல மகளும் போல இந்த பெண்ணினுடைய பேத்தி இவருடைய பேத்தி என் சகோதரரின் என் தம்பி இருக்கான் தெரியுமா என் தம்பி என்னுடைய சகோதரன் அப்ப அர்ஜுன் அர்ஜுனோட சகோதரன் அர்ஜுனோட சகோதரரின் ஒரே மகள் இந்த சகோதரனுடைய மகள் அப்ப மக விட்டு பிள்ளத முடிஞ்சு போச்சு அப்ப என்னோட தம்பி பொண்ணோ இல்ல வந்து அண்ணன் பொண்ணாவும் இருக்கலாம் சகோதரன் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வரலாம்ல அப்ப அர்ஜுனுடன் பெண்ணிற்கு உறவு என்ன அப்ப அர்ஜுனுக்கு அந்த பெண் என்ன உறவு ஆட்டோமேட்டிக்கலி தாய் தானே என்னோட தம்பி பொண்ணோ இல்ல என் அண்ணன் பொண்ணோ தான் அப்ப ஆட்டோமேட்டிக்கலி இந்த சகோதரன் தான் இந்த இடத்துல வருவான் அப்ப இவனுக்கு அர்ஜுனுக்கு இவன் சகோதரன் அர்ஜுனுக்கு இவங்க யாரு இவனுக்கு அர்ஜுன் சகோதரனுக்கு தாய்னா அர்ஜுனுக்கும் தாய் ஆன்சர் இஸ் தாய் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 26 8 நண்பர்கள் ABCDEFGH வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் 1 2 3 4 5 6 7 8 ஃபர்ஸ்ட் பிளேஸ் போடுறேன்னு சொல்லிட்டேன் அடுத்து பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே அப்ப பின்னு ஒருத்தர் இங்க உட்கார வைக்கிறேன்னா அவர் ஜிக்கும் டிக்கும் இடையில உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்றாங்க ஜிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருப்பார் ஹச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூணாவதாக பியினுடைய பிக்கு இடதுபுறம்னா என்ன அர்த்தம் பி இப்படி உட்கார்ந்துருப்பாரு அவருடைய இடதுபுறத்துல 1 2 3 யார் உட்கார்ந்துருக்கிறது ஹச் பி என்பவர் சாரி ஹச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூணாவதாகவும் ஏக்கு வலதுபுறம் இரண்டாவதாகவும் இருக்காது இந்த ஹச்ன்றவர் என்ன அர்த்தம் ஏக்கு வலதுபுறத்துல இரண்டாவதா அப்ப ஏ இங்க உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா வலதுபுறத்துல ஏனுடைய ஏ இப்படித்தான உட்கார்ந்துருப்பாரு 1 2 வலதுபுறத்துல இரண்டாவதாகவும் உட்கார்ந்துருக்காரு முடிச்சு வச்சுட்டாங்க அடுத்து சி ஏக்கும் ஜிக்கும் இடையே உட்கார்ந்துருக்காங்க சி வந்து ஏக்கும் ஜிக்கும் இடையில சி உட்கார்ந்துருக்கிறாரு அடுத்து பி இக்கு எதிராக பியும் இயும் எதிரும் புதிராக இல்லை பிக்கு நேரம் யார் வரமாட்டா இ வரவே மாட்டாங்க அப்ப பேலன்ஸ் இ இங்கேயே போறதா இங்கே போறதாண்ணா
இங்கதான் போட்டாகணும். அடுத்து லாஸ்ட் எனது எஃப் தான் மிச்சம், அதை இங்க போட்டுடலாம். முடிஞ்சு வச்சு எட்டு பேரை உட்கார வச்சிட்டோமா? எஸ் இப்ப கவனிங்க, க்வெஸ்சன் என்ன கேட்டு கூற்று கொடுத்துருக்காங்க, அந்த கூற்றுகளை வாசிப்போம். சி என்பவர் டிக்கு வலதுபுறம் மூன்றாவதாக உள்ளார். சி என்பவர் டிக்கு வலதுபுறம், டி எங்க இருக்காரு, இந்த டி டி இப்படி உட்காந்துருக்காரு, டியோட வலதுபுறம் ஒன்னு ரெண்டு மூணாவதால இருக்காரு. அப்ப அது கரெக்ட், சரி. எந்த கூற்று தவறுன்னு கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கூற்று சரி, ரெண்டாவது கூற்று ஏ என்பவர் இந்த இருக்காரு, ஏ கிட்ட பேரு. சிஎஃப்க்கு இடையில் உள்ளார், சிக்கு எஃப்க்கு இடையில, ஆ கரெக்ட் தான், அதுவும் சரி, ரெண்டாவது கூற்றும் சரி. மூணாவது கூற்று டி ஏக்கு எதிரா எதிரும்புதிரா, டியும் ஏயும் எதிரும்புதிரமா உட்காந்துருக்காங்களா? ஆமா, டி ஏயும் எதிரும்புதிரமா தான் சார் உட்காந்துருக்காங்க, சரி. இ என்பவர் எஃப்க்கு இடையில் உள்ளார், இ என்பவர் எஃப்க்கும் டிக்கும், எஃப்க்கும் டிக்கும் இடையில இ இருக்கிறார். நாங்க டிக்கும் ஹச்சுக்கு இடையில தான் இ இருக்கிறாரு சார். இதெல்லாம் இடையின்னு சொல்லக்கூடாது, இடையில என்ன நடத்தும், காமனா டிஃபரன்ஸ் இருக்கணும் ரெண்டு பேருக்கு இடையில. அப்ப டிக்கும் ஹச்சுக்கு இடையில தான் இ இருக்காரு, எவ்வளிய டிக்கும் எஃப்க்கு இடையில இ இல்ல. அப்ப தவறான கூற்று எனது நான்காவது கூற்றே தவறு. ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 27. க்வெஸ்சன் நம்பர் 27 ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். அன்வர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். அன்வர் ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 12 நாள்ல. அவர் 3 நாள் வேலை செய்கிறாரு, அதுக்கப்புறம் பாபு வர்றாரு. அப்ப அன்வர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் செய்யறாருப்பா, அதுக்கப்புறம் அன்வரும் பாபுவும் சேர்ந்து ஒரு 3 நாள்ல முடிக்கிறாங்க, ஒர்க்க முடிச்சிடுறாங்க. அப்படின்னா பாபுட்ட மட்டும் அந்த வேலையை கொடுத்துருந்தா எத்தனை நாள்ல முடிப்பான்? இதுதான் க்வெஸ்சன். கவனிங்க, முழு வேலை 12 நாள்ல முடிக்கிறாரு. ஓகேவா? அப்ப அன்வர் எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தனியா ஒரு 3 நாள், பாபுவோட சேர்ந்து ஒரு 3 நாள். அப்ப மொத்தம் எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காரு அன்வர் மட்டும்? அப்ப அன்வர் மட்டும் 6 நாள் வேலை பார்த்திருக்காரு, கரெக்டா? முழு வேலையும் பார்க்க 12 நாள் ஆகும்னா 6 நாள்ல எத்தனை வேலையை பார்த்திருப்பாரு? பாதி வேலை பார்த்திருப்பாரா? எஸ் ஆர்னு எப்பா, அன்வர்கிட்ட மட்டும் தனியா கொடுத்துருந்தா 12 நாள்ல ஒரு வேலையை முடிச்சு போட்டு கொடுத்துருப்பேன். அவன் 6 நாள் வேலை பார்த்திருக்கான். நான் தான் அன்வர், என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேபிள் செய்யறதுக்கு எனக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? 12 நாள் ஆகும். ஆனா நான் 6 நாள் செஞ்சேன்னா பாதி டேபிள் தான் செஞ்சிருக்க முடியும், கரெக்ட் தானே? அப்ப பாதி வேலை மட்டும் தான் என்னால் செய்யப்பட்டது, யாரு? அன்வரால். அப்ப பாபு வர்றான் தெரியுமா, அவன் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கான்? வெறும் 3 நாள் தான் வேலை செஞ்சிருக்கான். அப்ப மிச்சம் எத்தனை வேலை இருந்திருக்கும்? மிச்சம் பாதி வேலை இருந்திருக்கும். அந்த பாதி வேலை யாரு பார்த்திருப்பா? இந்த பாபு தான் பார்த்திருப்பான். எத்தனை நாள்ல? 3 நாள்ல பார்த்திருக்கான். பாதி வேலையை பாபு 3 நாளில் பார்த்தால் பாபு முழு வேலையும் பார்க்க எத்தனை நாள்? 6 நாள் இருந்தா மொத்தமா முடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பான். ஆன்சர் இஸ் 6. லாஜிக்கை வச்சு ஆன்சர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 6, சாரி க்வெஸ்சன் நம்பர் 27, ஆன்சர் இஸ் 6, 6 நாட்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 28. க்வெஸ்சன் நம்பர் 28, 3, 1, 4, 7, 2, 9, 1, 5 question mark. வேற ஒன்றும் இல்லை. மூணையும் ஒன்னையும் கூட்டினா 4, ஏழையும் ரெண்டையும் கூட்டினா 9, அப்போ ஒன்னையும் அஞ்சையும் கூட்டினா 6, அவ்வளோதான் ஆன்சர். கடவுளை இது தெரியாமல் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேனே சார், அவ்வளோதான் சார் ஆன்சர். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 29, ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்களில் 40% விற்கிறார். ஒரு பல வியாபாரி அவன் இருக்குது, அதுல 40% வித்துறாரு. 420 ஆப்பிள்கள் விற்பனை செய்யவில்லை. அப்ப 40% சேல்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா எவ்வளவு சேல்ஸ் பண்ணல? 60% சேல்ஸ் ஆகல. அதுதான் எவ்வளவு இருக்கு? 420 ஆப்பிள்ன்றான். அப்ப 60% என்பது 420 அப்படின்னா 00. ஏன்னா அவன் வித்தது 40%. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 60% மிச்சம் இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய ஆப்பிளினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கொடுத்துட்டான்? 420 கொடுத்துட்டான். அப்ப 60% என்பது 420. அப்ப 00 கேன்சல். 1 6 6 7 6 42. அப்ப 1% என்பது எத்தனை? 7. அப்ப 100% தான் மொத்தம் அவன்கிட்ட இருந்திருக்கும். இன்ட்டு 100. அப்ப மொத்த பழங்கள் எத்தனை இருந்திருக்கும் அவன்கிட்ட? 700 பழங்கள். மொத்த பழங்கள் எத்தனை இருந்திருக்கும்? 700 பழங்கள். நெக்ஸ்ட் த லாஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 30 இன் 2017 க்வெஸ்சன் பேப்பர். ஒருவர் 5 முட்டையை 3 ரூபாய், சாரி 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் என்று வாங்கி, 3 முட்டை 5 ரூபாய்க்கு வாங்குறாரு, சரி. 12 ரூபாய்க்கு 5 முட்டைகள், 5 முட்டைய 12 ரூபாய்க்கு விற்கிறார். இது வாங்குகிறது, இது விற்கிறது. அப்படின்னா 143 ரூபா அவருக்கு லாபம் வரணும்னா
எத்தனை முட்டை அவர் வந்து வாங்கினார்னா அவருக்கு லாபம் கிடைக்கும், எத்தனை முட்டை வாங்கி வித்தார்னா அவருக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். கவனிங்க, இப்ப ஃபர்ஸ்ட் இது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு பாக்கணும். வாங்கிய விலையும் விற்ற விலையில இருக்கக்கூடிய குவான்டிட்டி இருக்கு தெரியுமா, இது சமமா இருக்கணும். சமமா இல்லைன்னா சமமா மாத்தணும். இப்ப மூணு முட்டை மூணுக்கு அஞ்சுக்கும் மீச்சி மாறுத்தீங்கன்னா வரும் பதினஞ்சு, கரெக்டா ரெண்டையும் பெருக்கலாம். அப்ப இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு, அப்ப பதினைந்து முட்டை என்ன ரேட் கொடுத்து வாங்கியிருப்பாரு, இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கியிருப்பாரு, கரெக்டா. இங்க இன்ட்டு மூணு, இங்க இன்ட்டு மூணு, அப்ப இங்க பதினைஞ்சு முட்டை என்ன ரேட்டுக்கு வித்திருப்பாரு, அஞ்சு முட்டை பன்னெண்டு ரூபா அப்படின்னா முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அப்ப பதினைந்து முட்டை இருபத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து வாங்கி பதினைந்து முட்டையை முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்றால் அவருக்கு லாபம் எவ்வளவு, பதினோரு ரூபாய் லாபம். அப்ப பதினைந்து முட்டை விற்பதன் மூலம் அவருக்கு கிடைக்கப்படும் லாபம் எவ்வளவு, பதினோரு ரூபாய். ஆனா இந்த லாபமானது நூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் கிடைக்கணும்னா எத்தனை முட்டை விற்கணும், அவ்வளவுதான் கொஸ்டின். அப்ப கவனிங்க, பதினொன்னு எதால பெருக்குனா நூத்தி நாற்பத்தி மூணு, கவனிங்களேன் இது ரெண்டையும் கூட்டுதல் நடுவில் போட்டிருக்காங்க. அப்ப பதிமூணு இன்ட்டு பதினொன்னு தானே வந்திருக்கணும், இது ரெண்டையும் கூட்டி நடுவில் போட்டால் என்ன வரும், ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், லெவனால மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்னையும் மூணையும் கூட்டினா என்ன வரும், நாலு, அது நடுவில் போட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். இப்போ நாற்பத்தி மூணு இன்ட்டு பதினொன்னா என்னது, நாளையும் மூணையும் கூட்டினா ஏழு, நாலு மூணு ஏழு, இதுதான் ஆன்சர். நாற்பத்தி மூணு இன்ட்டு பதினொன்னு நானூற்றி எழுபத்தி மூணு தான் ஆன்சர். ஓகே, ஷார்ட்கட் நடத்திருக்கேன் உனக்கு. எஸ், அப்போ இது எதால பெருக்கி வந்திருக்கு, பதிமூணால் பெருக்கி வந்திருக்கு. அப்போ அதே பதிமூணால் இந்த பக்கம் பெருக்கணும் சார். பதிமூணால் பெருக்கணும்னு என்ன எவ்வளோ சார் வரும், பத்து பதினஞ்சா நூற்றம்பது, மூணு பதினஞ்சா நாற்பத்தஞ்சு, அப்ப மொத்தம் நூத்தி தொண்ணூத்தஞ்சு முட்டைகள். எத்தனை முட்டைகள், நூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் சரியான விடை. சரியான ஆன்சர் என்னது, நூத்தி தொண்ணூத்தஞ்சு. அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழாவது க்வெஸ்சன் முடிச்சிட்டோம். அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது, ரெண்டாயிரத்தி பதினெட்டு, ரெண்டாயிரத்தி பதினேழு, மூன்று ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துக்கும் சைக்காலஜி முப்பது முப்பது க்வெஸ்சனுக்கு மொத்தம் தொண்ணூறு க்வெஸ்சனுக்கு நம்மளால என்ன பண்ணாச்சு, விடைகள் பார்த்துட்டோம். ஓகேவா, இது இதுவே உனக்கு போதுமானதா இருக்கும் ஒரு ரிவிஷனுக்கு. ஓகேவா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதை அட்லீஸ்ட் ஒன் ஆர் டுவைஸ் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பாரு, கொஸ்டினை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க, திருப்பி செகண்ட் டைம் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நீயா இந்த கொஸ்டினுக்கு போற ஆன்சர் போடு. ஓகேவா, ஒரு படிச்சு முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடு, அட்லீஸ்ட் மினிமம் டுவைஸ் அதாவது இந்த வீடியோவை நீ பார்த்துருக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா, நம்ம ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, வேற எங்க இருக்க ஸ்டூடெண்டா இருந்தாலும், என்ன பொறுத்தல எல்லாருமே என்ன பொறுத்தல ஸ்டூடெண்ட் தான். ஓகேவா, நீ எல்லாரும் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணி சார் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை எனக்கு மெசேஜ் அனுப்பினா போதும், அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கிரெடிட், அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். ஓகேவா, உங்களால எனக்கு இந்த விஷயம் நான் கத்துக்கிட்டேன் சார், இவ்வளவு விஷயங்களை ஆன்சர் பண்ண முடிஞ்சு, உங்களால ஒரு ரெண்டு க்வெஸ்சன் எக்ஸ்ட்ரா போட்டேன், அதனால எனக்கு சர்வீஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷமான தருணத்தை வெளிப்படுத்துறது தெரியுமா, அதுவே எனக்கு போதுமா. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் தெரியும், மற்றவங்க எல்லாம் புதுசா பாக்குறவங்க என்னுடைய நம்பர் தெரியாது சார், அவங்களுடைய எப்படி சார் கம்யூனிகேட் பண்றது, ஏதாவது டவுட்னா எப்படி சார் உங்கள்கிட்ட பேசுறது, என்ன சார் கேட்கறது அப்படின்னா, என்னோட நேம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், என்னோட நேம் சரவணன். ஓகேவா, என்னோட மொபைல் நம்பர் 999-4140-516, இதுதான் என்னுடைய மொபைல் நம்பர் சார். வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பர் இந்த நம்பர் எல்லாமே எனக்கு ஒரே நம்பர் தான். ஓகேவா, டெலிகிராம் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அதுன்னு கேட்பான், எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான். ஓகேவா, பர்சனல் நம்பர் எல்லாமே அது மட்டும்தான். ஓகேவா, ஒரே நம்பர் தான் நடத்தும், அது தவிர என்கிட்ட வேற எந்த மொபைல் நம்பர் இல்லைன்னு நடத்தும். ஓகேவா, என்ன பண்ணால் மட்டும் போது, நீ ஆல்ரெடி படிச்சிருந்தா எங்கே படிச்சிருந்தாலும் என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஏன்ட்ட படிச்சாலும் சரி, வேற யார்ட்டையும் படிச்சிருந்தாலும் சரி, நல்ல எக்ஸாம் எழுது. ஓகேவா, எழுதி முடிச்சுட்டு சார் உங்களால எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு க்வெஸ்சன் எக்ஸ்ட்ரா போட முடிஞ்சு, ஒரு ரிவிஷன் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீ சொல்லக்கூடிய ஃபீட்பேக் கொடுக்குற தெரியுமா, அந்த இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ, அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்போ இல்லை மெசேஜோ இல்லை டெலிகிராம்ல மெசேஜோ ஏதோ ஒன்று பண்ணுறது தெரியுமா, அதுதான் எனக்கு கிரெடிட், அதுதான் எனக்கு சந்தோஷம். ஓகேவா, அது மட்டும் எனக்கு போதும். நான் இவ்வளோ க்வெஸ்சன் சொல்லி கொடுக்குறதுக்கான காரணம் என்ன சார் அப்படின்னா, இதனால ஏதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன் நீ அட்டன் பண்ணிட மாட்டியான்ற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. ஓகேவா, வேற எந்த டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீ எனி டைம் என்ன பண்ணிடலாம், இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க அல்லது டெலிகிராம் மெசேஜ் ஏதோ ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எதனால எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா, வேற ஏதாவது டவுட்னாலும் நீங்க கேட்கலாம். ஓகேவா, எனிவே ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகேவா, ஸ்மார்ட் லீடர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ.